ஹாய் மக்களே, வெல்கம் அண்ட் வணக்கம். ஐ வெல்கம் யூ ஆல் டு அனதர் எபிசோட் ஆஃப் வீவில் லிஸ்ட். மக்களே, வாங்க சேர்ந்து விளையாடுவோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள். சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துட்டிங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. ஸோ லெட்ஸ் கோ மக்களே, ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ நேற்று எது வரைக்கும் பார்த்தோம்னா, அவனை வந்து டாக்டரேட் எடுத்து வந்து விட்டோம், ஜெஸ்ஸியோட அப்பாவை. அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ரெனேட்டர், ஜெஸ்ஸி ரெனேட்டர். சாலிகோ டவுன், ஏஆர் செல்வத் வெஸ்ட் சிவிலியன் சேவ் த மான்ஸ்டர் குல் ரிஷி. ஓகே, கேலிகோ, கேலிகோக்கு வந்து சேர்ந்துருக்குறோம். அதுங்க டாக்டரை பார்த்தோம். டாக்டர் வந்து உங்க அப்பாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாப்ல. We need help. Lewis, protocol Epsilon.
Sit down and roll up your sleeve. We will save your father, Mr. Rentier. Cell's engineer. Virgil. Virgil Olney. It's an honor to finally meet you in the flesh. Sir, your gauntlet is a thing of beauty. Only a genius could... I need that fixed. Yesterday. I'll need a bigger lab if I'm gonna solve the mysteries of time travel, sir. I mean... How are we doing? Arrow needs a scapegoat. He won't leave without someone to blame for that fiasco. Pissed off little Highborn looking for her maker's head? No one could have predicted that. I don't think she did all that for just Abano. We're missing something. I bet my last buck we'll hear more from this Felicity tick pretty soon. I'm gonna check if Amelia needs some backup with Harrow. Who do I have to bend over this bar and indiscreetly fuck to get So, என்ன சொல்ல வராங்கன்னா இந்த மாதிரி வந்து டியால்பேனோட அப்பன் அவனோட தலை அவனுக்காக பழி வாங்கின மாதிரி இல்லை வேறு ஏதோ ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறாங்க. ஸோ இன்னொருத்தன் வந்து சந்தேகப்படுறாப்புல. ஸோ ஒர்க் ஷாப்பா மீட்டிங் ஹேரோ இங்கே தான் இருக்கா? எதுவுமே இல்லையா இங்க? ஓகே, ஓடு நின்று நின்று ஒன்னா எப்படி? எஸ் ஒர்க் ஷாப் டு ரீசெட் ஆல் அண்ட் ரீஅசைன் ஆல் பக்ஸ் அண்ட் வெப்பன் அப்கிரேட்ஸ். ஓகே, எஸ் கொடுத்தோம்னா ஓ இப்படி வருமா? 16,000 ரூபாய் இருக்குது. வேப்பர் இன்க்ரீசஸ் த நெக்ஸ்ட் மீலி பஞ்ச் அண்ட் டேமேஜ். ஓகே, இது வந்து உங்களுக்கு வேணும், இது எடுத்துப்போம். அப்புறம் இதில் என்ன இருக்குது? வீக் ஸ்பாட் ரிசோர்ஸு, இது எடுத்துப்போம். அதுக்கு அடுத்ததாக நம்மகிட்ட எதுவும் இல்லை. ஓகே, ஓகே, இப்போதைக்கு பண்ணியாச்சு. அப்போ அடுத்தது அப்போ சப்த கட்டேன், அப்போ மாமா காம் கட்டேன், சப்த கட்டேன் பையன் தான் டி தம்மோ. ஒரே நிமிஷம் மக்களை, இதை வந்துடுறேன். ஓகே, வந்துட்டேன் மக்களே. ஸோ லோர் இது என்னமோ லோர் இது வந்துருக்குது. இது யார் வந்திருக்கிறா, யார் பற்றி பொறுத்தல? ஓகே, அக்கார்டிங் டு தி ப்ரோட்டோகால்ஸ் இஃப் தி டைரக்டர் இஸ் அன்ஏபிள் டு ஃபில் ஹிஸ் டியூட்டீஸ் ஹிஸ் நெக்ஸ்ட் கின் டேக்ஸ். அண்ட் DC அக்ரீட் டு தட். என்ன பண்ணுது? இன்ட்ராக்ஷன் ஐ பிலீவ் தி கரண்ட் லொகேஷன் அண்ட் ட்ரான்சாக்ஷன் அண்ட் தி நியூ ஒன் கரண்ட் அட்ராக்ஷன் ஐ கே அங்கிட்டு போகணும்னா இங்கே தான் காட்டுது. ஆனால் எக்ஸிட் சிம்பிள் காட்டுது. ஏன் நம்ம எதாவது வேற ஏதாவது மிஸ் பண்ணுறோமா? என்ன இங்கே தானே போகணும்? எனக்கே கொடுப்போம்.
When I got your goddamn gilded invitation, I expected champagne and canapes. Instead, some fang fuck broke into your headquarters and slapped you all around like a gaggle of whimpering sissies. Now the entire country is left unprotected. I stand here with my dick in my hand like an idiot. So again, could someone please tell me how the fuck did this happen? Okay. அவன் என்ன கேட்குறான்னா, நான் வந்து என்னை இன்வைட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னு இன்வைட் பண்ணி என்னை கூப்பிடும்போது நான் என்னமோ நிறைய என்னை நிறைய ரெஸ்பெக்ட் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் என்னை தூக்கிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பாலஞ்ச ஒரு இதுக்குள்ளே வந்து நிப்பாட்டி வச்சுருக்கீங்க, இது எப்படி நடந்தது, யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. And how the fuck wasn't that me? That was my father's call, and it was Agent Gravener's quick thinking that saved your life, sir. For all the fucking good it'll do once I... So, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி செக்யூரிட்டி ரீசன்காக செக்யூரிட்டிஸ் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை நினச்சி அவரை வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருந்தோம் அப்படின்னும் போது அவங்க கேட்குறான், எப்படி வந்து அது வந்து நானா இல்லை, ஷார்ட்டாக சொல்லணும்னா இவனை வந்து எல்லாரும் பாதுகாக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கிறான். பட் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து அந்த ப்ரெசன்டேஷனில் வந்து இவரோட அப்பாவை வந்து எல்லாரும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து ஏன் அந்த ப்ரொடக்ஷன் எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி கோவப்படுறான். இது வந்து எங்களோட கால் இல்லை, அது வந்து கேப்டன் இவரோட கால், அவங்க அப்பாவோட கால், அதனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற போல. Tell the capital that its primary defense against all kinds of monsters just collapsed. இது வரைக்கும் நீங்க வெச்ச செக்யூரிட்டி இந்த இதெல்லாம் வந்து இப்போ வந்து எல்லாமே கோலாப்ஸ் ஆயிச்சு, இப்போ எல்லா மான்ஸ்டர்ஸும் உள்ள வந்துருச்சு அப்படி தானே அப்படிங்கற மாதிரி கேக்குறாப்ல. We'll take care of it, sir. நான் பாத்துக்கறேன்ரா. எங்க இங்க இருந்தா இந்த இடத்துல இருந்தா காப்பாத்த போறீங்க? இந்த இடம் இப்ப இருக்குது. Secretary Harrow. Calico Cell has the highest survival rate in the institute. As well as its very best engineer. We are your only chance of turning this around. Okay, இந்த இடம் நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. இந்த இடம் தான் வந்து ஹையஸ்ட் ரேட், சர்வைவல்கான ஹையஸ்ட் ரேட் இருக்கு. அதே மாதிரி எங்ககிட்ட வந்து பெர்ஃபெக்ட் ஹை ரேட்டிங் இன்ஜினியர் வேற இருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இவன் என்ன சொல்கிறான், எனக்கு வந்து அதோட ரிப்போர்ட்ஸ் வந்து இப்போ எனக்கு என் டெஸ்க்ல இருந்து எடுத்து வந்து வைங்க டாக்டர் அப்படின்றாங்க. And who the fuck are you? Wait a minute. I'm the best engineer? You better be, because we need this thing operational as soon as possible before Harrow comes back to string us all up. Harrow can suck my... How bad is it? Well, the glamour disruptor's fried. Then we have the insulation around the power coupling. Can you fix it or not? It's doable, but I'll need time. A few weeks. LTG bro, வாங்க bro. Hi bro. வாங்க வாங்க, welcome welcome. We have to be ready to take down this Felicity character when we find her. வாங்க, இப்போ லைக் ஏத்தி விட்டு போடிங்கனா. நல்லா இருக்கும். வணக்கம் போல. Devil's Pass. Edgar and William flee to the United Institute of Serving God Post. The locator at any Calico and Dr. Emily. Jesse is now... The organization is to survey must attract on us Felicity. To the north, there's a canyon surrounding the main trail. And the unimaginative locals call it the Devil's Pass. And reports mentioned possibly unknown vampiric specimens. We chalked it down to hearsay, but now we sent our top sanguisuge expert to investigate. I hope by expert you mean a female. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து இந்த காலிக்கோ இருந்து வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டை வந்து அங்கே அனுப்பிச்சிருக்காங்க, அந்த ஸ்பீசிஸ் பற்றி ரிசர்ச் பண்ணுற எக்ஸ்பர்ட்டை வந்து அந்த இடத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க. பட் வந்து அவன் வந்து Scott Bloom co-wrote the Institute Sanguisuge Best. Sanguisuge soldiers, not pencil pushers. Sanguisuge, Sanguisuge, மண்டை ரைட்டிக்கும் வரவே மாட்டேங்குது. Sanguisuge. When did he last report? 5 days ago. So, அஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்து ரிப்போர்ட் பண்ணிருக்கான். அதுக்கு அப்புறம் ரிப்போர்ட் வந்து எதுவும் வரல. சோ அவனை தேடி இவனை அனுப்பிச்சிருக்காங்க. சோ அடுத்த மூவ் இது. ஃபைண்ட் தி ஸ்காட் ப்ளூம் வந்தான். ஃபைண்ட் தி ஏஜென்ட் ஸ்காட் ப்ளூம் அடுத்த ஏஜென்ட்.
மேப் டூ யூ ஹேவ் அ பர்க் பாயிண்ட் டு ஸ்பெண்ட். இன்னொரு பர்க் பாயிண்ட் இருக்குதா? ஒழுங்கும் பர்க் இருக்கா? இன்னும் போடு, இட்டு வச்சு அடிக்கலாம். 100% ஆஃப் ட்ராப்பிங் எனர்ஜி மிட்டர் எனிமி கிளிங் மிட்டர் எனிமி. ஓகே, இது என்ன பண்ணோம்? ஓல்டு வீ டு ஜம்ப் ஃபார்வர்டு. இது வேணாம், இது எனக்கு இது கொடுக்க மாட்டேங்குது. நெக்ஸ்ட் பஞ்ச் ஃபாஸ்டர், இதை எடுத்துக்கலாம். இல்லைனா எனர்ஜிக்கு கியூ மூணு வச்சுக்கலாம். ஓகே, இன்னும் இருக்கா? இது என்ன? ஓ, பிக்கப் எனர்ஜி பார்த்து. சூப்பர் சூப்பர். இதுலேயும் இருக்குமே ஒரு புரியல. டீலிங் டேமேஜ் வித் ரெடியூசர்ஸ் த கூல் டவுன் ஆஃப் ஹீலிங் டிஸ்பென்சரா? சூப்பர். ஓகே, இது எடுத்தாச்சு. ஸோ லோவர் ப்ளூம் இவனியாக தான் போய் கண்டுபிடிக்கணும். இப்போ கரண்ட் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிற மக்களே, என்ன ஆக போகுதுன்னு தெரில. ஆ, ரொம்ப பழிச்சு எனக்கு, இது கண்ணெல்லாம் வலியுது எனக்கு இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கறது. Mangled, mutilated, and ripped apart. Bloom, what did you walk into? இவன் நம்ம எங்கேயோ வந்திருக்கிறான் போல. எங்கே வந்திருக்கிறான்னு தெரியல, மொத்தமாக இடிஞ்சு விழுந்துருக்கு போல. ஓ, நம்ம நேற்று பிரைட்னஸ் அதிகம் வச்சோம்ல, இந்த பிரைட்னஸை கம்மி பண்ணுவோம். ஆமாம், வச்சிட்டோமா? ஓகே ஓகே, 50% இருக்கட்டும். இப்போதான் கரெக்டாக இருக்கும், இப்போ கரெக்டாக இருக்கும். ஓகே, இருக்காங்க. அடுத்தாங்கடா, செத்துட்டா. சேஞ்ச் இவ்வளோ கொடுற மாட்டேங்கிறாங்க. கண்டினியூ வேறா இருக்குடா. எவ்வளோ இருக்குது புல்லட்டு? ஃபுல்லாக தனக்கு வெயில் உடக்குன்னு வந்து ஆப்ஷன் இல்லையா? வேறா எங்கிட்ட போனோம்? டிஎன்டியா உடைச்சிட்டோம். இந்த பக்கம் என்ன இருக்குது? கோல்டு பார்க்காகவா? கோல்டு பார்க்காகவா? அது மட்டுமா இங்கே இருக்குது? அதுக்காக வந்தோம் இங்கே. ஓகே, அப்படியே இருந்து போடும். நெக்ஸ்ட்டு. ஸோ கமாண்ட் மக்களே, ஸ்ட்ரீமை பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு பாருங்கள். சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் மக்களே. ஸோ லெட்ஸ் கோ ஃபார் 700 ஸ்டெப் மக்களே. என்னவோ சத்தம் கேட்குது, ஆனால் எங்கே சத்தம் கேட்குதுன்னு தெரியல. இல்லை, வாய்ஸ் கரெக்டாக இருக்குதா இல்லை கம்மியாக கேட்குதா? எப்படி இருக்குது வாய்ஸ் எல்லாம்? இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மைக்கு, இந்த மைக்கே தெளிவு மக்களே. இது பக்கத்தில் பக்கத்தில் நிற்கவே மாட்டேங்குது, தூரம் தூரமாக தெளிவு இருக்குது. ஒன்று வாய்க்குள்ளேயே வாய்ப்புள்ளேயே ஓட வேண்டியதாக இருக்குது. இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இது என்னது? இது this species appears to possess shape shifting abilities most uncommon for the typical sanguisuge. I dare say this ability might be blood dependent, but it's hard to tell based on the limited amount of evidence found. I'm wondering if we're witnessing some sort of accelerated evolution spurred perhaps by certain unknown environmental factors. Okay, இந்த ஸ்பீசிஸ் இங்கே புக்கில் காமிச்சிருக்காங்களா, அந்த ஸ்பீசிஸ் வந்து உருவத்தை மாத்திர எபிலிட்டி இருக்கும் அதுக்கிட்ட. ஸோ இது வந்து ஒரு அன்காமன் டைப் ஆஃப் சாங்குவேஜ், சாங்குசேஜ். ஓகேவா? சாங்குசேஜ். சரி, ஸ்பீசிஸ்
ஒரு அன்காமன் அந்த குட்டி குட்டி ஸ்பீசிஸ்லாம் இருக்கும்ல அந்த டைப்பில், அந்த இந்த இதில் வந்து இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப். ஆமாம், ஸோ குட்டி குட்டி ஸ்பீசிஸ்னால் நீங்கள் சின்னது நினச்சிடாதீங்க. அது வந்து எப்படின்னா பெமினார்னு சொன்னாங்களே, அதுக்கு கீழே அடிமட்ட லெவலில் இருக்கிற ஒரு ஸ்பீசிஸ் அதெல்லாம். ஓகேங்களா? ஐ எம் வண்டரிங் இஃப் யூ ஆர் விட்னஸிங் சம் சார்ட் ஆஃப் அக்சலரேட்டட் எவல்யூஷன்ஸ் ப்ரோட்டட் பெர்ஹாப்ஸ் பை சர்டன் அன்னோன் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். ஓகே, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அதான் நம்ம இது சொல்லுவோம்ல, மியூட்டேட் ஆகுறதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஏதாவது இது மியூட்டேட் ஆன ஒரு க்ரீச்சரா அப்படின்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து யார் சொல்கிறான்னா, ஏஜென்ட் ப்ளூம் சொல்கிறாப்புல, அவனோட ரெக்கார்டு இது. இது ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன், இன்னும் மூணு இருக்குது. இது வந்தாவே நினைக்கிறேன். அங்கேருந்து எப்படி வெளியே போகுது? ஓகே, வழி இருக்கா? இந்த மேலே ஏறணுமோ? இன்னும் ஏற வழி இல்லை. இந்த பக்கம் வழி எங்களே இருக்கு, இப்போல ஏறணும் மேலே. இந்த பக்கம் தான் இருக்கோ, இந்த பக்கம் விட்டுட்டோமா? அதை பார்க்கறதுக்கு நட்டு பார்த்துட்டு வரும் எதுவும் இல்லை எங்க. ஓகே, எங்கிட்ட எதுவும் இல்லை, கன்ஃபார்மு ஃபுல்லாக பார்த்துட்டேன். ஸோ இந்த பக்கமாக போனால் எங்கே என்ன இருக்குது? இது வந்த வழி இந்த பக்கம், இந்த பக்கம் வழி இல்லையே. இந்த பக்கம் பார்த்துட்டேன் முதலே, இங்கே போகிறது போ. எந்த பக்கம் போகணும்னு தெரில. எங்கடா வழி இருக்கு? ஏதாவது சொல்லுங்கடா, இது எப்பறம் போகிறது நான் இங்கேருந்து? மக்களுக்கு இங்கே தான் வழி தெரியுதா மேலே ஏறுற மாதிரி? இந்த பக்கம் ஏதோ போகிற மாதிரி பிரிட்ஜை கொடுத்துருக்குறான். ரொம்ப இந்த பக்கம் தான் ஏறணும். இந்த பக்கம் வெளியவே விட்டுட்டோம்மா? இல்லையே, இருக்காதே. ஸோ இந்த பக்கம் தான் ஏதாவது வழி இருக்கணும். மேலே இங்கே சுடுற மாதிரி இடம் கொஞ்சம் கொடுத்துருக்கானா? அதான் இருக்குது பாருங்க, நான் நினச்சேன். நான் என்னடா எதுவும் கொடுக்கலையே, எப்புறா போகிறது அப்படின்னு. நைஸு, இவனிங்கன்றது இதுதான், இந்த பெமினார்ன்றது. யாராவனா இதுவாவனா மாறும் அது. ஐயோ, ஒன்னா சேர்ந்துச்சுரே. என்ன அடி அடிக்குது? ஐயோ, என்னமா சொன்னானே, கவனிக்கலையே. பீப்புள் எல்லாம் இதை மாட்டுறான்னு சொன்னானா? ஓகே, எப்படி போனோம் இப்போ? உள்ள ஏதாவது வழியுது? இதாக இருக்குதா?
பாஸ்ஸு இதாக இருக்குது. நிறைய காசு இருக்கும் போல, 88 தான் இருக்குது. ப்ளூமிங் பிஸ்னஸ்ன்னு சொல்லி ஏதோ வந்திருக்கு போல. என்னது இது ப்ளூமிங் பிஸ்னஸ்னா? நியூ பர்க்கு. எந்த பர்க் அது? இதுவா? ஓ, 50% எக்ஸ்ட்ரா ஆகுமா? ஓகே. இன்னும் வழி இல்லை. ஓகே, அந்தவும் போவோம். ஸோ ஈவில் வெஸ்ட் இந்த கேம் வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கொஞ்சம் நல்லா இருக்கும் கேமு. ஸோ ஆனால் இது வந்து நிறைய பேர் ஆடினதில்லை, அதுதான் மேட்ரு. இதில் ஸோ அதனால் இது வந்து ஒரு அண்டர்ரேட்டட் கேமாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பட் இட்ஸ் ஸ்டில் குட் கேம், நல்லாயிருக்கும் கேமு. ஓகே, உடஞ்சி விழாம இருந்தா சரி. உடஞ்சிதுறான், நல்ல வேலை. என்னடா கத்துறீங்க? அந்த பக்கம் போக முடியுமா? வழி இருக்கா? வேற வழி எடுத்துட்டு போனோமா? ப்ளூமை இன்னும் கிடைக்கலையோ, சாவலையா? இன்னும் உயிரோட தான் இருக்கான் பிள்ளையா? இன்னும் உரு இருக்குல்ல. சின்னது இது, பயம் இதுதான். ஐயோ, செத்து போயிரு. அடுத்து ஒரு அடி கரெக்டா. அஜ்ஜையோ, கேனன் பால் வந்துருச்சுடா. எதிர்பார்க்கல. ஹெல்த்து முடிஞ்சதா?
எங்கே இந்த கேனன் பால்ஸை த்ரூ பண்ணாங்க இவங்க? ஓகே எங்கே அது இருக்கட்டும், இங்கே இந்த கேனன் பால்ஸ் கேனன் பால்ஸ் அந்த வந்துதுன்னு தெரில. என்ன ஆகுது, என்னமோ இருக்குது, என்ன ஆகுது இதுக்குள்ளே? This canyon is protected like some kind of vault. What are they hiding here? இங்கே நம்ம வால்ட் மாதிரி அதை ப்ரொடெக்ட் பண்ணுதான், என்ன வால்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு தெரியல அப்படின்ற போல. இதை உடச்சி உள்ளே போகணும். அதுக்கு முன்னாடி இந்த பக்கம் எதாவது இருக்குதான்னு பார்த்துட்டு வரும். முகம் வேற நம்ம இந்த மாதிரி தோணுது, எதாவது இருக்குது நம்ம. சிறப்பு இது எடுத்தாச்சு. இந்த பக்கம் வந்த வழியா? ஓகே இது ஒன்று தான் வழி. Gotta squeeze through. இந்த பக்கம் என்ன ஆகுது? இந்த பக்கம் என்ன வழி இருக்கியா? அப்போ அது என்னன்னு பார்த்துட்டு வருவோம். ஓ செஸ்ட்டு தான் இருக்குதா? சிறப்பு சிறப்பு. என் பொண்ணு அழுகிறாளே, என் பொண்ணு அழுகிறாரு, எதுக்கு அழுகிறான்னு தெரியலையே. அவளுக்கு அம்மா வேணாம் அழுகிறாளே. இந்த ஒரே அம்சருங்க மக்களே, போய் ரெஸ்ட்டு மட்டும் பார்த்துட்டு மட்டும் வந்துடுறேன். அழுதுகிட்டே இருக்கும் அது இல்லைனா. வந்தாச்சு மக்களே. இது என்ன பண்ணுது? Too far to jump. Too far to jump.
ஓகே, ஜம்ப் பண்ண முடியல. நடுவில் எதாவது போடணுமா? என்ன பண்ணணும்? கோல்டு இருக்குது, அதை ஃபஸ்ட்டு போய் எடுப்போம். அந்த பேசேஜில் எத்தி அப்புறம் ஆகிறஸ் இங்கே ஒன்று காட்டுதே. பேசா நிறைட்டு தள்ளணுமோ? ஓ தள்ளு. முடிஞ்சுதா? இப்போ திருப்பியும் இதுக்கு மேலே ஏறத்துக்கு மேலே இருடா. ரீலோட் பண்ணிக்கிறேன். கீழே ஏதாவது இருக்கான்னு ஒரு எட்டு பார்த்துட்டு வரேன். எதுவும் இல்லையா? ஓகே, எதையும் எந்த கோல்டையும் சின்ன கோல்டை கூட மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்குறேன். டெம்பு சூப்பர் காஷு. ஓகே, இதுக்கப்புறமா தான் என்ன பண்ணணுன்றது தெரியாது. கோல்டு சூப்பரு. இந்த பக்கம் போனால் இங்கே ஒரு வழி போகுது, இதுதான் இறங்கி வந்த வழி. இந்த பக்கமாக போகணும். என்னமா போகுது இது? என்ன இவ்வளோ போக முடியாதா? ஓகே, ஐயோ என்னது இது? என்ன கண்டாய் விடாது? போகலாமா போகக்கூடாதா? கலந்து வந்துட போகுது. ஏரியாவே நாஸ்தி பண்ணிட்டு போயிருக்குது. ஓகே, ஓரமாகவே போவோம். இந்த பக்கம் வச்சு என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, காயின் 35 ரைட்டு. இந்த பக்கமாக வந்தோமா? இப்போ இந்த பக்கமாக போய் பார்ப்போம். போக முடியாதா? எனக்கு எல்லாமே கிளம்பி வருது. என்ன கேளு கேளு கேளு. அது சிச்சரா, எல்லா கண்டிக்கும் ஒரே அடியா வருது. பறக்கிறது வருது, இவனுங்க வராங்க, அவனுங்க வராங்க. எப்படி போகுதுங்களே பாஸ் பண்ணி? பிளூம் வந்து சிங்கிள் பீஸை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்றாப்புல.
ஓகே வந்துட்டோம். இதுக்கு அப்புறம் எப்படி போகணும் அந்த மாதிரி இருக்குது. இத்தனை வரும் எதிர்பார்க்கல. இது என்ன மாதிரி இருக்குது அடுத்த இது நினைக்கிறேன். But nothing I've seen explains the unusual capabilities of this curious animal. Judging by the diameter of the tunnels it creates, I estimate it stands at least 8 feet tall and is quite powerful. Okay, இது வந்து டனல் டிக் பண்ணி போற கிரீச்சர் போலது. அத பாக்கும்போது இந்த அனிமல் வந்து 8 அடி ஹைட்டா இருக்கும் அப்படினு சொல்லி அவன் ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கறப்பல. சவுண்டெல்லாம் பயங்கரமாகுது. அம்மாடி எல்லாம் பலர் போகுது. என்ன கன்றாவி உள்ள இருக்குன்னு தெரியலையே. உள்ள போனாதான் தெரியும். எம்மாடி இது என்னது எலக்ட்ரோட்டிங் லார்ஜ் எனிமிஸ் இதை அடிக்கலாமா என்ன பண்ணணும்? ஊச மெலி அட்டாக் ஆன் லார்ஜ் வந்துட்டு ஃபுல் த ஸ்டாக் இண்டிகேட்டரு. Use newly attack on large animals to fill the stack indicator. இன்னும் எவ்வளோ நேரம் ஆச்சு போட்டு? 41 minutes. Hey, steady,
ஒன்றா இருக்குது. நினைக்கிறேன் சிறப்பு என்ன பர்ஸு எத்தனை வந்திருக்குது, ஒரு பாயிண்ட் வந்துருக்குது, அது என்ன பண்ணோம், கில்லிங் எலக்ட்ரோலேட்டட் எனிமீஸ் சீல்ஸ் அண்ட் எனர்ஜி பிக்கப் பிளஸ் நாட் சூப்பர் சார்ஜு மோடு. சூப்பர் சார்ஜு வர பண்ணலாமா இதில்? ஓகே நடக்கிறோம். இது என்ன பண்ணுவோம், ஆன் ஸ்பாட் ஆன் த ஸ்பாட்டு ஜம்ப் ஓகே. இது என்ன டிஎன்டி எடுத்துப்போம், டிஎன்டி எடுத்து எனக்கு மற்றோ. வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ, ஹாய் ப்ரோ, வெல்கம் வெல்கம் டு த ஸ்ட்ரீம் ப்ரோ. வாங்க சாரி ப்ரோ, கவனிக்கல, பிசி பிளேயிங். ஓ முடிச்சுக்கோங்க, ஏன் உனக்கு பிடிச்சிருக்குதா, அதனால் கொஞ்சம் உள்ளேயே போயிட்டேன் கேமுக்குள்ளே. They appear in large numbers, protecting the newly transformed Sangrasujas like hornets guarding their hive. It's not clear if that's their only purpose. Perhaps they also gather sustenance and function as scouts. Okay, இப்போ இந்த மாதிரி பறந்து வந்து அடிக்குது இல்ல, இதெல்லாம் வந்து என்னமோ எப்படி சொல்ல, ஹார்னட்ஸ் கார்டிங் ஹைவ்னா தேனி மாதிரி அதோட தேன் கூட்டை வந்து பாதுகாப்புற மாதிரி பாதுகாக்குது. பட் இது வந்து ஏன் அப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல அப்படின்றப்பல. பெர்ஹாப்ஸ் தே ஆல்சோ கேதர் சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் தேர் சப்ஸ்டன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அஸ் அ ஸ்பாட். ஒரு கவுட்டு மாதிரி, உளவாளி மாதிரி அது வேலை செய்யுது அப்படின்றப்பல. ஓகே எந்த பக்கமாக வந்தோம், இப்போ இதை முடிச்சுட்டு இப்போ தான் வந்தோமா, என்ன கண்டாவிது மண்ணுக்குள்ள எங்க தொலைஞ்சு போச்சு அதுன்றான். என்ன கேம் ப்ரோ இது, ஜாம்பியா? ஜாம்பி அப்படின்னு சொல்ல முடியாது பேர். இது வந்து ஈவில் வெஸ்ட் கேம் நேம் மாதிரி உனக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா, நம்ம கால் ஆஃப் டியூட்டியில் ஜாம்பி கேம் ஆடுவோம்ல, அது அந்த ஜாம்பி கேமு. ரெட் டெட் ரிடெம்ஷன் நீ பார்த்துருப்பேன், நம்ம ஆடிப்போம் அந்த ரெட் டெட் ரிடெம்ஷனு, அதுக்கப்புறமா காட் ஆஃப் வார். இந்த மூலந்தையும் கலந்து அடித்த மாதிரி ஒரு கேம் இது. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டில் அது கேம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அதை வேணால் போய் பார்த்துட்டு வா, உனக்கு சில எக்ஸாக்டாக என்ன கேமு அப்படின்றது புரியும். ஏன்னா அது திருப்பி என்னால் பண்ண முடியாது, ரொம்ப பெரிய கதையா. இப்போ பார்த்துட்டு வந்துருப்பே சாமி. ஓகே இதுதான் வழி, இது மாதிரி என்னது இங்கே தான் போகுது. ஸோ நம்ம வந்து அதோட நெஸ்ட்டு கிட்ட கிட்ட போயிட்டுருக்குறோம் அப்படின்றோம். ஸோ ஸோ அப்படியே இருங்க, ஒரு டூ மினிட்ஸு இதை வந்துடுறேன்.
ஹவர்ஸ் லைவா ப்ரோ? 2 hours லைவ். ஆமாம், நான் இப்போ 2 மணி நேரம் தான் போட்டேன். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக ஆடலாம்னு நினச்சேன், பட் அது தலைவலிக்குது. ஸோ 2 நிமிஷம் வெயிட் பண்ணிச்சேன், போயிட்டு ஒரு மாத்திரையை மட்டும் போட்டு ஓடி வந்துடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு. அதை வந்துட்டேன். ஆக்சுவலாக அது ஆக்சுவலாக நேற்று வந்து ஆக்சுவலாக வந்து 1 மணி நேரத்தில் முடிக்கலாம் தான் பிளானு. என் பிளான் அதுதான், இந்த கேம் வந்து 1 மணி நேரத்தில் முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். நான் கேச்சிடியாசா 2 hours சொல்ல முடியாதுடா. நேற்று வந்து 2 hours லைவ் போட்டேன், இன்றைக்கி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆடலாம் தான் நினைக்கிறேன். உங்கள் தலை வலியுது, இங்கே பார்ப்போம். ஒன்று பளிச்சின் ரெட்டுகள் குத்துறாங்க, இல்லை இந்த மாதிரி மஞ்சா கலரில் கொடுத்துறேன், இந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் கேமு. ஆனால் டோட்டலாக ரெட்டு கலர் கொடுத்தோடனே கண்ணெல்லாம் வலிக்குது, அதனாலே தலைவலிக்குது. நம்மளுக்கு எங்கே கன்றாவி இருக்குதுன்னு தெரியாது. வாட்டர் ஸ்டென்ச்சுனா மாதிரி ஒரு டெட் பாடிஸ்லாம் போட்டு வச்சு ஒரு நாத்தாடி அந்த இது மாதிரி வெளியே விடாது. Got your ugly ass. இது ஓடிக்கிறது. இது ஓடிக்கிறது. எங்கிட்டு போகுது, எங்கிட்டு போகுதுன்னு எனக்கு தெரியல. இவனிங்க வரீங்க அடங்கி ஐயோ
எல்லாம் ஒன்றா வருது. ஐயோ ஸ்டார்டிங்லேருந்து வரணுமே இது. பிகாஸ் ஐ வாண்டட் சம் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் யூ ஃபார் மை கண்டென்ட். என்ன கண்டென்ட்வா புரியல எனக்கு, என்னடா சொல்ல வர? உன் கண்டென்ட்டுக்கும் நான் ரெண்டு மணி நேரம் லைவ் போடுறதுக்கும் என்ன சம்பந்தம்? கொஞ்சம் தான் ஆகுது, அடித்து அடிச்சிடலாம். ஃபேமஸ் யூடியூபர் லைக் என்னடா பண்ணும் புரியல, என்னடா கேசிடி எஸ் ஏடா எனக்கு என்னடா தெரியும்?
இப்போ என்ன மாதிரி அவன் ஆகிறதுக்கு அவன் என்னை பற்றி இது கேட்குறான் அப்படிதானே. ஆஃப்டர் லைஃப் ஐ வாண்ட் இம்போஸ் ஃப்ரம் யூ ப்ரோ. அப்படியா, சரி. எங்கே வர, டிஸ்கார்டு வந்துடுறியா? இப்பயே வேணாம் வா, பேசிக்கிட்டே ஆடுவோம். நன்ற டிஸ்கார்டு வரவா? டிஸ்கார்டில் லைவ் ஷேர் பண்ணுறேன், பேசிக்கிட்டே ஆடுவோம். எனக்கும் போர் அடிக்குது தனியாக ஆடுறது. டிஸ்கார்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஓப்பன் ஆகட்டும். இன்னும் 2 மினிட்ஸ் மட்டும் இதை வந்துடுறேன். டிஸ்கார்டு எப்போ ஓப்பன் ஆகும்? ஒரு 2 மினிட்ஸ் மக்களே, இந்த டிஸ்கார்டு ஓப்பன் ஆகட்டும். கேசிடிஎஸ் வராப்பில் நம்ம அப்படியே பேசிக்கிட்டே ஆடுவோம். இது அப்டேட் ஆகிட்டு வந்து ஓப்பன் ஆயிடும், அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, கேக்குதா ப்ரோ?
ஹலோ, கேக்குதா ப்ரோ? இல்லை கேக்குதுடா, ஒரு நிமிஷம் இரு, டிஸ்கனெக்ட் ஆகாத, ஒரு நிமிஷம் இரு. இல்ல இல்ல, அது இது கைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் டிஸ்கனெக்ட் ஆகாத, ஒரே நிமிஷம் இரு, வர. கேக்குதா பேசுறது? என்ன ப்ரோ, அதுவா என்னமோ மாறிக்கிட்டே இருக்கு. அது அப்படிதான் நிறைய இருக்குது. இதெல்லாம் இந்த இடம்லாம் வந்து யாருக்கும் வராது. இந்த காரமாக இருக்கும் அது. ஆ, நான் எனக்காக வாங்கிட்டு வந்தேன். அவ கேட்குறேன், நான் நம்பினேன். இரு, உனக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணணுமா? இன்னும் வரேன். இல்லை இல்லை, வேணாம் வேணாம். நான் வந்து ஒரு சில ஒரு டவுட்ஸ்லாம் கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். இல்லை, நீ டவுட் கேட்க வந்தாலும் சரி, எந்த கேட்க வந்தாலும் சரி, நான் அழகு முடிகிற வரைக்கும் நீ உள்ளே இருக்கணும். வழி இல்லை, எனக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லாமல் தோசி தனியாக ஆடிட்டு இருக்கிறேன் நான். அப்படிதான். சரி சரி, இது இதை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் சாட்டு தெரியாது, சாட் எடுத்துக்கிறேன். ஹெச்பிஆர் கேக்கு உனக்கு இல்லடா ஹெச்பிஆர், இவனுக்குடா. இங்கே டிஸ்கார்டில் கனெக்ட் ஆகிருக்கான்டா, அதனால். இப்போ வந்து நம்ம யாரை தேடி வந்திருக்கோம்னா, ஏஜென்ட் ப்ளூம் அவனை தேடிட்டு வந்திருக்கிறான். எனக்கு எதுவும் தெரியவில்லையே. ஏன் தெரியல? ஆமா, இருங்க நிமிஷம், இரு வர. தெரியுதே, வாய்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு. உங்க லோகோவே எனக்கு காமிக்கல. இருங்க, எதுல இருக்கீங்க? டியூக்ஸ் டென்ல இருக்கிறோம். என்ன வந்துட்டு பேசு. இரு, அதான் உறுதுன்னு தெரியல அப்படின்னா, அதனாலதான் நான் இதை போட்டு விட்டேன், கேன்சல போட்டு விட்டேன். இரு, கரெக்டா போட்டு விடுறேன். தெரியணுமே, இப்போ வாட்ச் லைவ் கூட தெரியும். ஆ, வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு. ஓகே. Care to explain what happened here, Bloom? Hello guys, thank you for inviting the stream. When I arrived, I encountered a group of familiars, apparently sent here by their masters. That was a familiar? ஓகே, இவன் என்ன சொல்ல வரானா, இந்த மாதிரி வந்து ஃபெமிலியர்ஸ் கூட வந்து ஃபெமிலியர்ஸ் இங்கே வந்து அவங்களோட மாஸ்டர்ஸ் கூட ஃபெமிலியர்ஸ் இங்கே இருக்கிறத பார்த்தேன் அப்படின்றா போல. ஒரு ஹியூமன் வந்து டக்குன்னு ஃபெமிலியராக மாறினது ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன் அப்படின்றா போல. things back with us to the lab. Okay, one of them தூக்கிட்டு போயிட்டு லேபுக்கு எடுத்துட்டு போலாம்ன்றாப்ல. What I could gather, they were sent on a transport detail, securing a convoy of carts filled with some curious wriggly little creatures they brought from McCallum's sawmill. We need to check that place out. McCallum's sawmill ல இருந்து அவங்களை கூட்டிட்டு வந்தா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ பாப்போம். அரே சொல்லு. நீ போயிட்டு ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்தியாடா? கேசிரியஸ் இல்ல ப்ரோ, இனிமே பாக்கணும். நல்லா, ஆக்சுவலா இது கேம் நல்லா இருக்குடா. அது என்ன மேட்டர்னா, இந்த கேம் வந்து ஒழுங்காவே போகல. நருட்டோ ஷிப்புடன் சீரிஸ் போயிட்டு இருக்கேன், அது ஒரு லக் பூஸ்ட் போயிட்டு. ஓகே, யூ ஆஃப் டு இன் சச் எ ஹரி. நான் இதுக்கு வந்தேன். ஓ, கச்சினா. ஆ, சப்டைல் படிங்க. There was an awful lot of blood on him. He'll be fine. Bastard's too damn stubborn to die. I've seen my share of battle wounds. The ones William got. No way even half of that came out of him alone. கே எட்கர் என்ன சொல்றானோ, அவங்க அப்பா அப்பாதான் வில்லியம். வில்லியம் வந்து ரொம்ப பேடா டேமேஜ் ஆயிருக்காப்ல. வரது வந்து கொஞ்சம் கஷ்டம், மீட் வரது ரொம்ப கஷ்டம் அப்படின்றாப்ல. Could be they infected him? No. No fucking way. Just hold your horses and just think about it. The Institute is infiltrated, and they let both you and William walk away? Jess, when a tick turns a familiar, they form a sort of bond. The sire conceived into the servant's mind. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டிக்கு அப்படின்றது ஒரு கேட்டகரியை சொல்கிறாங்க. அந்த கேட்டகரி எக்ஸாக்டாக யாருன்னு தெரியல. டிக்குனா மேபி இவங்க ஹையர் அத்தாரிட்டியாக சொல்கிறாங்களா, யாராக சொல்கிறாங்கன்னு தெரியல. இப்போ டிக்கு வந்து ஃபெமிலியராக மாறினாங்கன்னா, உங்களுக்கு ஃபெமிலியர்னா யாருன்னு தெரியும். அவங்களோட ஸ்லேவ், ஒரு ஹைபானோட ஸ்லேவ் தான் ஃபெமிலியர். அப்படி மாறும்போது
அந்த சார்ட் ஆஃப் பாண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றீங்க. இன்ட்ரூ த சர்வன்ஸ் மைண்டு. ஸோ வந்து ஹை பாண்ட் வந்து சர்வன்ஸ் மைண்டுக்குள்ளே போய் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதனால் மேபி வந்து உங்கள் அப்பா வந்து இன்ஃபெக்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எதுக்கு அந்த மாதிரி யோசிக்கிறாங்கன்னா, ஏன்னா அந்த அந்த பில்டிங்லேருந்து தப்பிச்சு இன்ஃபெக்ட் பண்ணிட்டு தான் விடணும்னு சொல்லி ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அடித்து தான் அமிச்சிருப்பா. கொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்திருக்காது, கொல்லணும்னா அப்பயே தனித்தனியே பிச்சு எழுந்திருக்கலாம். பட் ஆனால் வந்து அவளை அவனை அடித்து அவங்க அப்பாவை அடித்து தான் அமிச்சிருப்பா, இன்ஃபெக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு என்ன ஒரு பாயிண்ட்டோட தான் அமிச்சிருப்பா. ஸோ மேபி வந்து இவங்கக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட இருக்கலாம். The man who developed that weapon you're carrying. Edgar, our orders are clear when folks get infected. Infected means dead. Those are his own words. Breathe. I've got an idea. Remember that crap I brought from Lake Moripass? That plan that was supposed to be a base for a cure one day. I'm not gonna gamble my father's life on some swamp nerd's magic potion. It's not like we got a handful of aces here, Jess. Tabano and his lunatic spawn had taken the fight to us, and I sure as hell don't want to go to war without our general. Do you? All right. The plant might be back in the manor's ruins. I'll go check if there's anything left of the lab, and you... Okay, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஏதோ ஒரு பிளான்ட்டை சொல்கிறாங்க, அந்த பிளான்ட்டு தான் வந்து உங்கள் அப்பாவோட லைஃபை காப்பாற்றும். ஸோ அந்த அப்போ அதை வந்து நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இவன் நம்ம ஜெஸ்ஸி சொல்கிறாப்புல. அதுக்கு வந்து யூ நீட் டு டேக் கேர் ஆஃப் அ கேன்லெட். அந்த கேன்லெட், இவனோட கேன்லெட்னா அது வந்து க்ளவுஸு. அந்த க்ளவுஸ் வந்து ரிப்பேராக இருக்குல்ல, அதை நீ பா, ஏன்னா இங்கே ரிப்பேருக்கு அந்த மெக்கானிக்கை வச்சு ரிப்பேர் பண்ணணும், அது ஒரு மாதம் ஆகும், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அது டைம் ஆகும், அதனால் அதனால் வந்து நீ வந்து அந்த க்ளவுஸை பார்த்துக்கோ, நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. No one asks you to, but if I fail, you and that gauntlet will be the only thing between us and a war we can't win. I got this, okay? நான் போய் பாத்துக்கறேன். நான் சப்போஸ் நான் ஃபெயில் ஆயிட்டேன்னா, நீ உன்னோட கார்னட் ரெடி பண்ணிட்டேனா, அது மட்டும் தான் நம்ம கிட்ட ஒரு ஒரு ஏஸ் கார்டு மாதிரி. சோ அதனால நம்ம தான் வந்து போயிட்டு, மீன்ஸ் என்ன சொல்றேன்னா, அது வந்து ஒரு சீக்ரெட் வெப்பன் மாதிரி வச்சிருக்காங்க போல. இவங்க ரெண்டு பேருக்குள்ள, ரெண்டு பேருக்குள்ள இல்ல, இந்த இன்ஸ்டிடியூட்லயே வந்து இந்த வெப்பன் வந்து ஒரு சீக்ரெட். இது இப்போதுக்கு இந்த சீக்ரெட் தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதனால் நீ வந்து எனக்கு காப்பாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்புகிறாப்புல. அதனால் எட்கரை மட்டும் தண்ணியை அனுப்புகிறாங்களாம். இவன் வந்து இவனோட கியரை ரெடி பண்ணுறதுக்காக போகிறோம். சொல்லுடா. எப்படி புரியும், எப்படி புரியும், ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தா தான் புரியும். இல்லடா ஒண்ணு இல்ல இல்ல, உனக்கு ஈஸியா சொல்லவா, உனக்கு மட்டும் சொல்றேன் சரியா. ஏன்னா இந்த மூணு பேர் பாத்துருக்குறோம், நானும் என் போனு, நீயே இன்னொரு போனு, அவ்வளவுதான். அதனால நான் சொல்றேன். இது எப்படின்னா, இது என்ன ஒரு ஃபைட்னா, ரெனிட்ரியர் இன்ஸ்டிடியூட்னு சொல்லி ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்கு, ஓகேவா. அந்த இன்ஸ்டிடியூட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஏஜென்ட்ஸை ட்ரெயின் பண்ணும். ஓகே, அந்த ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஈவில் கிட்ட இருந்து ஆர்டினரி பீப்புளை காப்பாற்றுவாங்க, அவ்வளோதான். சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ், டிவிஷன் மாதிரி. ஆ, கிட்டத்தட்ட இது வந்து ஈவில் பவர்ஸ்லேருந்து மனுஷனை நார்மல் பீப்புளை காப்பாற்றுறது தான் இவங்களோட ஏஜென்ட்டோட வேலை, ஓகேவா. இதில் வந்து மெயினாக வந்து அவன் பேர் என்ன மறந்துட்டானே, செல்ஸ்கர், செல்ஸ்கர சம்திங் இருக்கும், செல்ஸ்கர சீல ஆரம்பிக்கும் அவன் பேர், டக்குன்னு மறந்துட்டேன். அவன் யாருன்னா, இதில் வந்து நிறைய இருக்குடா. எப்படி சொல்கிறான்னா, இப்போ வந்து இது வந்து வேம்பையரு, அதுக்கப்புறம் அது கீழே உள்ள சர்வன்ட்டு, அதுக்கு கீழே உள்ள சர்வன்ட்டு, இந்த மூணு பேரையும் பேஸ் பண்ணி தான் இந்த கதையே. சர்வன்ட்டுக்குள்ள சர்வன்ட், சர்வன்ட்டுக்குள்ள சர்வன்ட் அப்படின்னு. இந்த கடைசி மட்ட சர்வன்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களே, கீழ் மட்ட சர்வன்ஸ், அவங்கள பிடிச்சி வந்து அவங்களோட பிளட் எடுத்துட்டு வந்து ஹைபான், ஹைபான்னா ஹைபான்னு சொல்லி யாரை மீன் பண்றாங்கன்னா, ஹியூமனா பிறந்து ஈவில் ஆர்ட்ஸை வந்து கத்துக்கிட்டவன்.
அவனை வந்து ஹைபான்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அவனோட விதியில் வந்து அவன் வந்து இவ்வளோ ஆகணும் அப்படின்னு இருக்கிறதுனால அவன் ஹைபான்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அவனுக்கு மேலே ஒரு நாலு பேர் இருக்கிறாங்க, அது வேற. அப்போ வந்து இது கிட்டத்தட்ட எப்படின்னா லாஸ்ட் ஆஃப் அஸ்ல வந்து அந்த பிளான்டர் கீழே இருக்கிறது எல்லாம் கடைசியில் இருக்கிறவங்களை பிளட்டை எடுத்து இவங்க எடுத்துக்கிற மாதிரி கூட்டிக்கிட்டு போயிட்டு அங்க போய் விடுறான். அவனை அந்த ட்ரெயின்ல போய் விடுறான். அந்த இதை வந்து ஏதோ ஒரு ஹிண்ட் மூலியமா அவங்களுக்கு இவங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த ட்ரெயினை போய் அட்டாக் பண்றாங்க. அவன் கிடைக்கிறான், அவனை வந்து பிளாக்மெயில் பண்ணி இந்த மாதிரி வந்து உடம்பு ஃபுல்லா சன்ல அவன் வேம்பயர் அவன் ஓகேவா அவன் வரவன் வந்து அவன் பேர் சன்லைட் பட்டா எரிஞ்சிருவான் அப்படின்லாம் அதை அந்த டார்ச்சர் எல்லாம் கொடுத்து அவனை வந்து என்ன என்ன கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி வந்து இவங்கெல்லாம் இந்த ஹைபான்ஸு இந்த இந்த அது கீழே அடிமட்ட லெவலில் இருக்கிற இவங்கெல்லாம் வந்து எங்கேயோ கேதர் பண்ணுறாங்களாமா, அந்த இடத்த கேட்டு இவங்க டார்ச்சர் பண்ணுறாங்க. அவனும் சொல்கிறான் அந்த இடத்துக்கு போகிறாங்க, கண்டினியூ போகுது. அந்த இடத்துல போகும்போது ஒரு டெம்பிள் இருக்குது, டெம்பிள்குள்ளே போகிறாங்க, அதெல்லாம் கதையில் வரும், அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்க, உனக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். அங்கே போகும்போது ஒரு ஆள் ஒன்று புதுசாக ஒருத்தன் வரான். அவன் யாருன்னா டி அல்பேமோ. ஓகேவா? அவன் யாருன்னா கீழே உள்ள லெவல் இருக்குல்ல, இந்த லெவலில் இருக்கிறவங்க வந்து இவனுக்கு வந்து ஒரு பட்டம் கொடுத்து, இவன் யாருன்னா ஒரு ஹியூமன் வந்து ஈவில் ஆர்ட்ஸ் படித்து வடித்தவன் வந்தவன். இவனுக்கு வந்து அந்த பொசிஷனை கொடுக்குறாங்க, நீ வந்து எனக்கு லீடராக இரு அப்படின்னு சொல்லி. ஓகேவா? இவன் வந்து ஆக்சுவலாக வந்து எப்படி அந்த அக்செப்ட் பண்ணுறான் அப்படின்னா அவன் வந்து அவனுக்கு வந்து பவர்ஃபுல் நல்ல பவர் இம்மாட்டலாக இருப்பான். இம்மாட்டல்லாம் உனக்கு தெரியும், ஓகே? இம்மாட்டலாக இருப்பான். அந்த பவர்லாம் அவன் இருக்கு அப்படின்றதுக்காக அக்செப்ட் பண்ணிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் கீழே உள்ள லெவலையும் மேலே தூக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்புகிறான். ஓகே, ஓகேவா? இவன் என்ன ஒரு இது பண்ணுறான்னா இது வந்து ஒரு ஒரு பாண்டு மாதிரிடா, இது எப்படின்னா கிஃப்ட் ஆஃப் சேஞ்ச். அந்த இம்மோர்டல் வந்து இப்போ கீழே இருக்க லோ லெவலில் இருக்கவங்களெல்லாம் ஹை லெவலுக்கு நம்மளால் மியூட்டேட் பண்ண முடியும். ஆஹா, அவங்களோட லைஃப்பை வந்து ஹையாக எடுத்துக்கு வர முடியும் அப்படி அப்படின்னு வந்து அவன் நம்புகிறான். அந்த மாதிரி அவன் அப்படி தான் அவன் வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கிறான் அவனோட இதுவை. ஓகேவா? இது எப்படின்னா கிஃப்ட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒரு பாண்டு. ஓகேவா? அந்த பாண்டுன்னு சொல்ல முடியாது, அது மாதிரி எப்படி சொல்ல, அது எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அவங்க வந்து மனித குலத்தின் பிளட்லேயும் அவங்களோட இறையிலையும். புரியுதா? புரியுது ப்ரோ. அந்த ரெண்டுத்துலேயும் வந்து ஒரு ஒரு இது கிடைக்குது, அதுதான் வந்து கிஃப்ட் ஆஃப் சேஞ்சுன்றது. அது என்னன்னா அதோட அதோட ஃபுல் மீனிங் எனக்கு என்னங்க நின்று தெரில, என்ன கேமு எப்படி போகுதுன்னு இல்லை. கிஃப்ட் ஆஃப் சேஞ்சுனா என்னென்னு எனக்கு கரெக்டாக தெரில. நானே கேமை பார்த்து பிடிச்சி படித்து கிடச்சி தான் சொல்லிகிட்ருக்கிறேன், சரியா? இது எப்படின்னா இந்த டி ஆல்பம் இருக்கான்ல, அவன் வந்து அவனோட எப்படி சொல்ல, அவனோட அந்த ஈவிலோட ஒரு கேபினெட்டு இல்லை கம்யூனிட்டி எப்படி வேணால் வச்சுக்கோ. அவனுக்கு முன்னாடி நாலு பேர் இருக்கிறாங்க, அவனும் தெரில அவனுங்க, நாலு பேர் வந்து கோஸ்ட் ஃபார்மில் இருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்க கிட்ட வந்து இவன் சொல்கிறான் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ரொம்ப வீக்கஸ்ட்டாக போயிட்டுருக்குறோம், நம்ம ஸ்பீசிஸ்லாம் ரொம்ப வீக்கஸ்ட்டாக போயிட்டுருக்குது. ஹியூமன்ஸ் வந்து அவங்களோட டெக்னாலஜி இல்லை மாடர்ன் சயின்ஸை வச்சு அவங்க நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்க சப்போஸ் வந்து அந்த மாதிரி ரெடி பண்ணிட்டாங்கன்னா நம்மளோட ஸ்பீசிஸ் வந்து ஃபுல்லாக அழிஞ்சிரும், அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அட்டாக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஓகேவா? பட் வந்து கமிட்டி என்ன சொல்லுதுன்னா என்ன நீ எனக்கு வார் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போறியா, ஹியூமன்ஸ் மேலே வாராக எடுத்துகிட்டு போகணுமா அப்படின்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டதுக்கு வாரெல்லாம் கிடையாது, வாருன்னா வந்து அவங்க ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க, அவங்க என்ன அடிச்சிருவாங்க, வாரெலாம் போடக்கூடாது, ஸ்ட்ரைட்டாகவே அடிச்சிடணும் அப்படின்ற அவன். அதுக்கு வந்து அவன் என்ன சொல்கிறான்னா உன்னோட உன்னை நம்பி வந்து நிறைய லோ லெவலில் இருக்கிற நிறைய ஸ்பீசிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஸ்டார்டிங் ஒரு 2 மினிட்ஸ் வந்து எனக்கு கேட்டோனே சரி இது டிவிஷன் மாதிரியான கேம் அப்படி நினைச்சேன். டிவிஷன் கிடையாது. அதுக்கு எனக்கு சொல்லி ஸ்டார்ட் ஆஃப் அதுக்கு அடுத்து ஒரு 5 நிமிஷம் பார்த்தனே சரி இது லாஸ்ட் ஆஃப் அஸ் மாதிரியான ஒரு கதை காப்பாத்தணும் போல இருக்கு அப்படி நினைச்சேன். இப்போ நீங்க மிச்சம் சொன்ன கதை எல்லாம் கேட்டா எனக்கு புரோட்டோடைப் தான் நம்ம புரோட்டோடைப் தெரியும் ப்ரோ. தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன். இது வந்து எப்படின்னா ஒரு
ஒரு அஞ்சு அஞ்சு இல்ல ஆறு கேம் கலந்து ஒரு ஸ்டோரி. இது என்ன ஆகும்னா ஒரு வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகும், அதுல இம்யூனா ஒரு சில பேர் இருப்பாங்க, ஹியூமன்ஸா பாதி பேர் இருப்பாங்க, இறந்து ஜாம்பிஸ் மாதிரி ஆயிருப்பாங்க. அதுல வந்து செகண்ட் பார்ட்ல என்ன ஆகும்னா அந்த இம்யூனா இருக்க ஒரு ஆள் அவங்க வந்து கோச்சிக்கிப்பாங்க, அவங்க வந்து உன்னோட ரீஜன் உன்னோட ரிலிஜன் அதுக்கு மேலேயே நீ வந்து நம்பிக்கை இல்லாம பேசுற அப்படின்ற மாதிரி எடுத்துப்பாங்க அவங்க. நாங்கள் வந்து இவங்க கூட வாரில் போகிறதுக்கு மீன்ஸ் ஹியூமன் கூட வார் போனால் ஹியூமன்ஸ் ஜெயிச்சிருவாங்க, நம்ம ரெண்டு பேரும் பீஸ் கிட்டத்தட்ட பீஸ் மாதிரி பீஸ்ன்னு சொல்ல முடியாது, அவங்க தனியாக வாழ்கிறாங்க ஹியூமன்ஸ் தனியாக வாழ்கிறாங்க அவ்வளோதான். இது வந்து ரெண்டு பேருக்கும் கனெக்டட் அப்படின்னு இல்லை, ஹியூமன்ஸ் வந்து சென்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஏலியன் வந்து நம்ம ஊருக்குள்ளே வருது ஒரு எமர்ஜ் ஆகுது அப்படின்னு சென்ஸ் பண்ணுவாங்க. அப்போது வந்து ஆரம்பிக்கிறது தான் அது ரூட் ஆஃப் காஸ் அதுதான். அவங்க சும்மா இல்லாமல் ஹியூமன்ஸை போய் அவங்க ஹியூமன்ஸ் இருக்கிற இடத்த போய் நோண்டினவுடனே அவங்க வந்து புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்ல ஆராய்ச்சி பண்ண வந்து இது வந்து வாரா மாறுது. ஓகேவா? இது வந்து அவங்க அவன் ஹெட் ஆஃப் த கவுன்சில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி வந்து நீ வந்து உன்னோட ரீஜனையே வந்து டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்க, அதனால் உனக்கும் வந்து ட்ரூ டெத்து ஒரு காஸ் மாதிரி கொடுப்பான். ட்ரூ டெத்துன்றது அவன் வந்து ஒரு காசு இல்லை எப்படி வேணால் ஜட்மெண்ட் எப்படி வேணால் அப்படி கொடுப்பான். ட்ரூ டெத்துனா என்னன்னா இம்மார்ட்டல் கிடையாது, இனிமேல் மார்ட்டல் அடிச்சா செத்துருவான் அந்த மாதிரி ஒரு காசை கொடுத்துருவான். இதுல என்ன ஆகும்னா நம்ம அந்த காசு கொடுக்கறதுக்கும் நம்ம போகிறதுக்கும் கரெக்டா இருக்கும், கரெக்டா இருக்கும்போது அவனை அடிப்பான் அவன் செத்துருவான். அவன் தலையை வெட்டி எடுத்துன்னு வந்து நம்ம மேனர் இவங்களுக்கு இந்த இன்ஸ்டியூட் இருக்குல்ல, இன்ஸ்டியூட்ல வந்து எக்கச்சக்க தலை வச்சிருப்பாங்க, தலையை மட்டும் தனித்தனியா எல்லாம் உயிரோட இருக்கும் தலை எல்லாத்தையும் தனித்தனியாக வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி வந்து சேர்த்து வைப்பாங்க இவங்களோட இவங்க இன்ஸ்டியூட்டே அதானே. நார்மலாக வந்து நம்ம எந்த ஒரு படத்துலையோ எந்த இதில் பார்த்தாலும் அவங்களோட திங்ஸை தூக்கிட்டு வந்து வச்சிருக்க தானே இது நம்ம ஹாரி பாட்டர்லேயே அப்படி தானே, அப்படிதான் தலையை ஏதோ ஒரு பாட்டை தூக்கிட்டு வந்து ஒரு 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 ப்ரைடு ஒரு பெருமைக்காக சேர்த்து வைக்கிறது ரைட்டா. இந்த மாதிரி நான் இவ்வளோ படியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் இதுவும் அதான் இதை விட்டுடு. இப்போ என்ன ஆகும்னா இவங்க வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் நடத்துவாங்க. என்ன மாதிரி ப்ரெசன்டேஷன்னா இங்கே இதில் ஒரு ப்ரெசன்டேஷன் நடத்துவாங்க. என்ன மாதிரின்னா இந்த மாதிரி வந்து இவன் கையில் ஒரு க்ளவுஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ நார்மலாக வந்து கன்னு கை மீலி அட்டாக்டு கன் அட்டாக் அவ்வளோதான் இருக்கும் இவனோட பேசிக்கோட அட்டாக்ஸு. ஓகேவா? இங்கிட்ட இருக்கிற அந்த க்ளவுஸ் வந்து எலக்ட்ரிக் க்ளவுஸு, அவனை வந்து புல் பண்ணி எலக்ட்ரிக் சார்ஜ் பண்ணி அவனை அடிசி அடிக்கலாம். புதுசா ஒரு க்ளவுஸ் போட்டா வந்து உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் சார்ஜ் இந்த மாதிரி இந்த மாதிரி எலக்ட்ரிக் சார்ஜ் வரும். இதில் வந்து நீங்கள் வந்து புல் பண்ணலாம் இனிமையே புஷ் பண்ணலாம் இனிமையே அப்படின்ற மாதிரி சொல்லுவான். மீன்ஸ் புல் பண்ணி அடிக்கலாம், இல்லைன்னா நம்ம அவங்கிட்ட போயிட்டு ஒரு ஒரு இது எப்படி சொல்ல அதான் பயோசாக் மாதிரி கேட்டதில் சரியா அந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க. இந்த ப்ரெசன்டேஷன் நடக்கும்போது அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுக்கும்போது இவனுக்கு அப்பா ஒருத்தர் இருப்பான், அவன் தான் வந்து இந்த இன்ஸ்டியூட்டோட ஹெட்டு. ஓகேவா? இந்த மாதிரி அவன் வந்து ஹெட் கொடுக்கும்போது இந்த இதெல்லாம் இருக்கும்ல மற்ற ஸ்பீஷியஸ்லாம் எல்லாமே அட்டாக் பண்ணும், அந்த ஏரியாவே காலி ஆகிடும், எல்லாம் அழிஞ்சிடும். ஓகேவா? இதில் வந்து இவங்க தப்பிக்கிறது வந்து இவன் இவனோட இன்னொருத்த ஃப்ரெண்டு கொலீக் எப்படின்னா அவன் ரிட்டையர் ஆக போகிறான், அவன் பேர் எட்வர்டு.
அதுக்கப்புறம் உங்கள் அப்பா அப்பா வந்து அடித்து இன்ஃபெக்ட் ஆகிருப்பார் போல. அப்பா யார் இன்ஃபெக்ட் பண்ணியிருப்பா அப்படின்னா, அந்த டிஎல்மாவை அடித்தாங்கள அவன் தலையை கொண்டு வந்தாங்களே அவன் அவனோட பொண்ணு, ஓகேவா? அவன் பொண்ணு வந்து இருக்கிறதுலே வந்து இந்த வேம்பயர் ஹிஸ்ட்ரியிலேயே அந்த வேம்பயரோட இதுலேயே வந்து இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரஸான ஒரு இது கேரக்டர். அது என்ன நினைக்கும்னா ஓல்டு வேர்ல்டையும் அவள் கண்ட்ரோலில் வர வைக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள், ஓகேவா? இவ வந்து இந்த இன்ஸ்டிடியூட் மேல போர் தொடுப்பா. இனிமேதான் அந்த வார் முடிஞ்சிருச்சு. அது வந்து எப்படின்னா எல்லாருமே செத்துருவாங்க, நாலு பேர் தான் பொழைப்பாங்க. இவங்க நாலு பேரும் சேர்ந்து வந்து அப்பாவை காப்பாற்றி, அப்பா மட்டும் உயிரோட இருப்பாரு, அவரை காப்பாற்றி ஒரு இடத்துக்கு எடுத்துன்னு வருவாங்க. அதுதான் இந்த கிழக்கா கேலிசியா இன்ஸ்டியூட். கேலிசியா இன்ஸ்டியூட்ன்றதுனா நம்ம மெயின் இன்ஸ்டியூட் கீழே வர இன்ஸ்டியூட். இதில் வந்து சர்வைவல் ரேட்டிங் அதிகம். இங்கே தான் வந்து அவங்க அப்பா வந்து ஹாஸ்பிட்டலில், இங்கே இருக்கிற மெயின் வந்து டாக்டரு, டாக்டர்கிட்ட வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க போல். இந்த ஃபைட்டில் என்ன ஆகும்னா அவனோட க்ளவுஸ் வந்து டேமேஜ் ஆயிரும், ஓகேவா? அந்த க்ளவுஸ் எப்படி டேமேஜ் ஆகும்னா ஓவர் யூஸ் பண்ணிடுவான். அதே ஓவர் யூஸ் ஆமாம், ஓவர் சார்ஜ் ஆனதெல்லாம் என்ன ஆகும்னா லைட்னிங் பவர்லாம் வரும். அதில் லைட்னிங் பவர்னா அடித்தோம்னா ஒரு அடிக்கும் இன்னொரு ஆள் அடிக்கும் ஒரு ஒரு டைம் ட்ராவல் மாதிரி போவான் இங்கேருந்து அங்கே, அந்த மாதிரி பவர் வந்துடும் இதுக்கு, ஓகேவா? அது வந்து அதனால் வந்து அது வந்து ப்ரிப்பேர் ஆயிரும். அதை அந்த பார்ட்டை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு சில மெட்டீரியல்ஸ்லாம் வேணும்னா அதுக்கெலாம் வந்து அங்கே கலிசோவில் இருக்கிற டாப் இன்ஜினியர் என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஒரு மாதம் ஆகணுமா? அதுக்கு வந்து ஒரு மாதம்லாம் டைப் இல்லை, பின்னாடி அந்த இவங்க வந்துட்டுருக்குறாங்க, அதனால் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக ரெடி பண்ணணும் அப்படின்வான். அதே சமயத்தில் உங்கள் அப்பாவை காப்பாற்றணும், அப்பாவை காப்பாற்றுறதுக்கு வந்து ஒரு சில பிளான்ட்லாம் வேணும், அதை வந்து எட்வர்ட் வந்து எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். இவன் அவன் எட்வர்ட் என்ன சொல்லுவான்னா, நீ வந்து நீ வராத பிளான்ட் எடுக்க, நான் மட்டும் போகிறேன், நாளைக்கு ஏதாவது இஷ்யூ எனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உன்னால் மட்டும்தான் வரையும், இது ரெடி பண்ணால் மட்டும்தான் உன்னால் வந்து அதை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணோம். நம்ம வந்து அந்த கியரை தேடி வந்துருக்குறோம், ஓகே 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 ஓகே. அப்பா மூச்சு வாங்குதுடா, நீ பேசாம ஃபர்ஸ்ட் பாட்டே பாத்துக்கலாம்டா, எவ்வளவு நேரம் பேசியிருக்கேன் நானு. இல்ல சொல்லிடுறேன் அப்படிங்க, இல்ல நீ இப்போ நான் பேசியிருக்கேன்ல, இதுக்கப்புறம் நீ ஃபர்ஸ்ட் பாட் போய் பாரு செம்மையா புரியும். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்டார்டிங்ல வந்து அவங்க வந்து ரொம்ப அந்த மாதிரி ஸ்டோரியோட எப்படி சொல்ல, ஸ்டோரி இப்படி தான் ஸ்டோரி, இவன் ஏன் யார், இவன் என்ன, இவன் உங்கள் அப்பா யாரு அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லாமல் ஸ்ட்ரைட்டாகவே கடைக்கு வந்துடுவாங்க, ஓகே? இது நம்மளுக்கு புரியாது ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது, எனக்கே புரியல. ஆக்சுவலாக வந்து இந்த கேம் நான் எடுக்கிறதுக்கு ரீசன் வந்து என்னென்னா, இது வந்து ஒரு வெஸ்டர்ன் டைப் கேமாக இருக்கும், ஈவில் வெஸ்டர்ன்றாங்களே வெஸ்டர்ன் டைப் கேமில். இப்போ ரெட் ரெட் நம்மளுக்கு ஆர்டியா 2 தெரியும் எப்படிப்பட்ட கேம்னு, ஆடியோ டியூப்ல தூக்கிட்டு வந்து நம்ம ஈவில தூக்கி சொருகணும்னா எப்படி இருக்கும் கேமு? மேஜிக் பவர், அடிச்சா சாகணும், ஏதாவது சம்திங் புதுசா இருக்கும்ல அப்படி நான் எதிர்பார்த்தேன். அப்படிதான் இருக்கு அந்த கேம், நான் எப்படி எதிர்பார்த்தேன்னா அப்படிதான் இருக்கு. ஸோ இது வந்து ஸ்டார்டிங் நம்மளுக்கு புரியாது, என்ன சொல்றாங்கன்னா சாங்கியூசிக் அப்படின்றதுனால லோ லெவல்ல லோ லெவல்ல இருக்கிற அந்த ஸ்பீசிஸ். இவன் என்னடா சொல்றான், ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன ஸ்டோரி மட்டும் போதும், ஃபர்ஸ்ட் பார்ட் ஸ்டோரி மட்டும் போதும், செகண்ட் பார்ட் சேர்த்து சொல்லாதீங்க. புரியடா சொல்லு, ஃபர்ஸ்ட் பார்ட் ஸ்டோரி மட்டும் சொல்லுங்க அப்படிங்கறாரு போல இருக்கு. இருங்க நான் இந்த இதல பாக்குறேன். இல்லடா, இவன் இந்த பையன் வந்து கேசிடிஎஸ் வந்து நம்ம டிஸ்கார்டில் இருக்கா போல, ஃபர்ஸ்ட் டைமும் வந்திருக்கா போல, ஃபர்ஸ்ட் பாட்டை அவன் பார்க்கல. ஸோ அதனால அவனுக்கு இந்த ஈவில் இந்த கதையை அவனுக்கு தெரியாது, அதனால நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ புதுசாக வந்த வியூவர்ஸுக்கும் சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இது வரைக்கும் நான் அதுக்கப்புறம் கதை எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சாத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இல்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் பாட் என்ன ஸ்டோரி மட்டும் என்ன சொல்ல வராங்கன்னா, இதுல வந்து ரெண்டு இருக்குடா, சரியா? ரெண்டு இருக்கு, ஒன்னு வந்து ஃபவுல் பிளட்ஸ், இன்னொன்னு வந்து சொல்றானே அந்த அது வாயிலே வர மாட்டேங்குது கடைசி வரைக்கும், அது ஒன்னு. இது என்னன்னா சாங்குசிஜ் அப்படின்றது வந்து ரீப்ரொடக்ஷன் இல்லாதது ஒன்று, இந்த போல் பிளட்ஸ் வந்து ரீப்ரொடக்ட் ஆகும்,
இதை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா, இந்த டி ஆல்பம் இருக்கான்ல, அவன் வந்து நம்மக்கிட்ட வார் நம்மளை அடிக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து அவன் மாடர்ன் சயின்ஸை வச்சு அவன் கண்டுபிடிச்ச ஒரு ஐட்டம். இதுதான் ஃபவுல் சயின்ஸு, ஃபவுல் பிளட்டு. ஓகேவா, இந்த ஃபவுல் பிளட் மட்டும்தான் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணும் நிறைய நிறைய ப்ரீடை. எப்படின்னா ராபிட் மாதிரி, ராபிட்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ராபிட்ஸ் வந்து எப்படி சொல்ல, 30 நாளில் வந்து கிட்டத்தட்ட 20 குட்டி போடும். தெரியும், பார்த்துருக்கோம். ஓய், அந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஷார்ட் டைமில் வந்து நிறைய ப்ரீட் ஆகும் அப்படின்ற மாதிரி இவங்க டவுட் ஆடுறாங்க. பாக்டீரியான்னு இல்லை, எவல்யூஷனரி ஸ்டெப் அப் தி லாடர். இஃப் எனிதிங், தேர் எ ஸ்டெப் பேக்வர்ட்ஸ். Mindless and bloodthirsty. They're cannon fodder. This is Debano's idea of an army. Humans turn to yeah, Debano's idea for army. அவன் army ரெடி பண்ணியிருக்கிறதுனால தான். Full blood. Precisely, sir. Splendiferously observed. Well, I guess to know for sure we have to investigate McCallum's sawmill. McCallum's sawmill. Without a working gauntlet, we can't penetrate its glamours. ஓகே, கிரமோலஸ்ன்றது வந்து அவனோட படையை சொல்கிறாங்க. நீ வந்து உன்னோட க்ளவுஸ் ரெடி பண்ணாமல் மெக்கானல் சாமிலுக்குள்ளே போக முடியாது அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்கிறாப்புல. பட் வந்து இவங்களோட இன்ஜினியர் வந்து ரொம்ப ஜீனியஸ், 1 மாதம் ஆகும் அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறான். 1 மாதம் ஆகும்னு சொல்லியிருப்பான், ஏன்னா அவ்வளோ நாளில் தான் சொல்லிடுக்கிறான். பட் வந்தா Holy moly, where are my notes? Your notes in there, Faraday's mutual induction phenomenon. Virgil, take it easy with the jargon, please. You're talking to a field agent. You're talking to a field agent. உங்களோட இது வந்து கம்ப்ரஸ் பண்ணிக்கோன்றான். ஓகே. Sure you don't want to hear my radiography joke about never mind. உங்களோட ரேடியோ அதெல்லாம் விட்டுடு. விட்டுடு, அவன் ஜோக்க சொல்லியிருக்கான், அதை வந்து அவங்க என்ஜாய் பண்ணல, அவன் காண்டாயிட்டான். இவனோட க்ளவுஸில் இருக்கிற எனர்ஜி கன்சம்ப்ஷன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்றாப்புல. Miniaturization has its limits. If you want a working disruptor like this, you have to accept the fact that it won't be, well, portable. Like Amelia so kindly pointed out, I'm a field agent, as in I go out in the field. If the gauntlet's not portable, it's useless. ஓகே, என்ன சொல்கிறான்னா, வந்து இந்த மாதிரி இந்த எனர்ஜி வந்து ஹெவி எனர்ஜியாக இருக்கும், இவ்வளோ பெரிய எனர்ஜியை வந்து நம்ம போர்ட்டபுளாக தூக்கிட்டு போக முடியாது, எங்கேயும் தூக்கிட்டு போக முடியாது, அந்த தான் இந்த காசு அப்படின்றப்பல. அதுக்கு வந்து இவன் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து ஒரு ஃபீல்ட் ஏஜென்ட்டு, அதை நான் போர்ட்டபுளாக எடுத்துகிட்டு போகலான்னா அதோட அது வந்து நம்மளுக்கு எனக்கு யூஸே ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. Apparently you do. But if we don't get it running, we're all done for. ஸோ அது வந்து ஒர்க் ஆகலைன்னா நம்ம எல்லாருமே சேர்த்து போயிடுவோம்ன்றான். Maybe if I could somehow get my hands on some spare coils from the original disruptor. Done. Where can I find them? ஓகே, அதை கண்டுபிடிக்கிறது. ஐயோ, இது எஸ்கேப் ஆகாதே, இது படிக்கவும் முடியாதே, இது எப்படி பண்ணுறது, இவ்வளோ பெருசாக இருக்கு இது. அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுக்கவா? அது போயிடுச்சு. ஓகே, இது சொல்லுவான். It turned out to be a glamour. Director Rentier sent me there to deliver a crate of heavy electrical coils. They were designed to help our engineers disrupt the illusion. Unfortunately, before the team could collect any relevant data, the cell was destroyed by the ticks. Okay. Whatever they were hiding must have been important. They left no one alive. How will I know these coils, Virge? Just look for a miniaturized electrical resin transformer. Okay, that's not gonna work. Pack your shit, kid. We're out in 5. ஓகே, அவன் என்னமோ திங்கை வந்து ஒரு காயில் ஏதோ தேடிட்டு வரான் போல, அந்த காயில் வந்து இங்கே வச்சுருக்காங்களாமா. பட் இந்த இடத்துல வந்து இங்கே இந்த ஸ்பீசிஸுக்குள்ள அது வந்து உள்ளே பூந்து எல்லாரையும் கொண்டுடுச்சாமா. ஸோ இவனை வந்து அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான், நான் இந்த மாதிரி பண்ணணும், நீ இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் ஒர்க் ஆகாது, வேலைக்காகாது, நீ என் கூடவே வா, அடிங்கும் அடிங்க கூப்பிட்டு வந்துடுறான். நீ காரணம் வந்து அப்புறமா சொல்லு, லைவ் முடிஞ்சானே சொல்றேன், லைவ் முடிஞ்சானே சொல்லு. அது வரைக்கும் இரு சா. சின்ன சின்ன பையன் ஹெல்த் பார்க்க முடியும்.
பொறுமையா எழுது, இது எந்த சேர்த்து எழுது. என்னது இன்னத்தி ஆன் பண்றான், என்ன ஆகுது? லைட்டா என்னமோ கத்துது, கத்தலையோ இதா இருக்குது. இது உள்ள போனாதான் அடிக்க முடியும். டையிங் லைட் மாதிரி தான்டா இது வந்து. எப்படின்னா டையிங் லைட் வந்து நீ போக போக தான் கண்டுபிடிப்ப. எப்படி சொல்ல, ஒரு நிறைய கூட்டம் கூட்டமாக வரும், அவ்வளோ கூட்டமாக வராது பட் ஸ்டில் வரும். வா சித்தவா தலை தெளித்து விட்டது. ஓகே, எந்த பக்கமாக வந்தோம் இப்போது? அங்கேருந்து இறங்கி வந்தோம்மா. இங்கே ஒரு வழி இருக்குது, இங்கே ஒரு வழி இருக்குது, இங்கே ஒரு வழி இருக்குதா? இது வழியாக போவோம். இது ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்ல, இதோட கிராஃபிக்ஸ் வந்து ரொம்ப ஒரு ஹெவியாக கொடுத்துருப்பாங்க. கலர் வந்து செம்ம ஹெவியாக இருக்கும், ஒரு பச்சை கலர். இது வந்து ஒரு மாதிரி பச்சை கலர் இருக்குதா, ஹெவியாக இருக்கும் பச்சை கலர். சோப்பு கலர் வந்தால் செம்ம சோப்பு கலராக இருக்கும். ஆமாம், ரொம்ப சாச்சுரேட்டடாக கொடுத்துருப்பான். இது வந்து வழி இல்லை. உனக்கு வந்து ஈவில் வெஸ்டர்ன் கொடுத்துட்டான் கேம் பேர், வெஸ்டர்ன் டைப்பு. பட் மேஜிக்கல் பவர் இருக்கும்போது அது கொஞ்சம் ஹெவியாக தெரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போயிருப்பான் போல. கீழே போனால் போயிடும் போல இது. இந்த பக்கம் போய் பார்ப்போம் என்ன இருக்குது. எனர்ஜி, ஓகே, எனர்ஜி ஃபுல்லாக இருக்கோ எடுக்கலாம். எனர்ஜி, ஆமாம், இது வந்து நம்ம தான் போய் எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம சிஓடியில் லூட் எடுக்கிற மாதிரி நம்மளா தேடி போய் தான் எடுக்கணும். விட்டுட்டோம்னா அது அவ்வளோதான். கேட்கல, யார் அவன், யார் இவன்? இவன் என்ஜினியர். I'm going to take it for a test drive. Okay, adho kandupidichu vechirukom pola, adu vandu test drive ku testa eduthittu porunra. Need to use bling rod. Electrical device blast electrical discharges temporarily and disabling the electrical enemies which is being perfectly harmless to humans. Okay, it needs to recharge between the users. Press X to use. No need to close your eyes. Avan enna solla varana adha idu. இந்த மாதிரி நம்ம எம்ஐபியில் வர மாதிரி, மென் இன் பிளாக்ல வர மாதிரி அந்த ஃப்ளாஷு. கொஞ்ச நேரத்துக்கு கண்ணு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. ஃபுல்லாக எலக்ட்ரிக் எனர்ஜிக்கு ஃபுல்லாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். மென் இன் பிளாக்ல வந்த இந்த இது யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி, பட் வந்து கண்ணு கூசும். இது வந்து ஃபுல்லாக எலக்ட்ரிக் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் அந்த இதுவும் வந்து பாஸ் பண்ணும். எக்ஸ் யூஸ் பண்ணும். ஓகே, அந்த மாதிரி இல்லை. அவன் வரணும் கிட்ட, எனக்கிட்ட போடு போட. ரெண்டு பேர் இருக்காங்களா? என்ன பண்ணிருக்காங்க ஸ்பேஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்குமா? அதான் அதான் பார்த்தேன்.
முடிஞ்சதா? இன்னும் இருக்கு. முடிஞ்சது. சவுண்ட் அதிகமா இருக்கோ, என் காதெல்லாம் வலிக்குது. இங்கே ஏதாவது கோல்டு காயின் எதா இருக்கா, எதா வந்திருக்கா, எதாவது பண்ண முடியுமா? 3300 இருக்குது, என்ன பண்ணலாம்? 500 இருக்குதா, 5000. ஓகே, இது என்ன பண்ணுது? ஓகே, இந்த ஷாட்டு. ஓகே, இதுனா இது வந்து நான் விட்டுட்டேன். ஆனந்த் கிரிஷ் வைட்டி, வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ, வெல்கம் வெல்கம் ஸ்ட்ரீம் ப்ரோ, வாங்க. ஸோ இட்ஸ் ஈவல் வெஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்து கேமோட கண்டினியூட்டி தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் பாட்டை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இல்லை, இந்த பாட்டையே நீங்கள் கொஞ்சம் பின்னாடி போய் பாருங்கள், ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் கேமு. இந்த எல்லாம் இவனால் ஆமாம், அப்படி தான் பண்ணணும். வேற எப்படி உன்னை எப்படி விடுறது? நீ பார்க்க வேணாமா? லைவ், நீ லைக் பண்ணும், நாளைக்கு திருப்பி நீ பார்ப்ப, நாலு பேரை சொல்லுவேன் நல்லா இருக்குது கேம் பிளே அப்படின்னு. இப்போ நீ நல்லா இருக்குன்னு சொல்லுவேன், நாளைக்கு நாலு பேரை சொல்லுவேன். என்ன நீ யூடியூப் சேனலில் நீ வச்சிருக்கிற மக்களை, இவனுக்கும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. கேசிடிஎஸ் கேமிங் அவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஸோ நாளைக்கு காலையில் வந்து கால் ஆஃப் டியூட்டி இருக்கும். நாளைக்கு காலையில் ஃப்ரீயாடா நீ? நாளைக்கு காலையிலயா? இல்லை ப்ரோ, காலையில் நான் கோயிலுக்கு போகணும் விடிய காலையில். விடிய காலையில் தானே போகிறேன் நான், 10:30 தான்டா. எனக்கு காலையிலேயே 10:30 தான்டா. நான் 11 மணி நாளைக்கு போகணுமே, போயிட்டு வந்துடுவேன்ல. அதுதான்டா கால் ஆஃப் டியூட்டி போடுறா, வரேன்டா நான். சீசன் 4 வந்துருக்குது புதுசாக, அது என்ன நிறைய செட்டிங்ஸ்லாம் வந்து, அதெல்லாம் பார்த்தியா இல்லையா? செட்டிங்ஸ் எல்லாம் பாத்துட்டேன், அதெல்லாம் செட் பண்ணிட்டேன் ப்ரோ. எனக்கு வந்து என்ன பிரச்சனைனா, இப்ப நான் போற இல்ல ஸ்ட்ரீம் போட முடியாதா? ஸ்ட்ரீம் பண்றதுக்கு பிரச்சனை இல்ல, போன் இல்லையா? டீம்மேட்டோட வாய்ஸ் கேட்காது எனக்கு, என் வாய்ஸ் மட்டும் தான் கேக்கும். ஏன் உன் லைவ்ல தானே, உன் லைவ்ல தானே, அது ரொம்ப நாளா அப்படி தான் இருக்குது. அத என்ன செய்யலாம் யோசிச்சிட்டு இருக்கேன், அதனால தான் இப்ப இதுக்கு ஸ்டோரி கேம்ஸா போட்டுக்கிட்டு இருக்கேன். கேம் சவுண்ட் கேக்குது, அப்புறம் ஏன்டா உனக்கு இது கேட்க மாட்டேங்குது? அது தெரியல, அது அந்த ஸ்ட்ரீமிங் சர்வீஸ்ல பக்கா இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே சரி சொல்லிருந்தாங்க. அதுக்கு அப்புறம் சரி பண்றேன்னாங்க, இடையில சரியாச்சு, இப்ப திரும்ப வந்துருச்சு அவ்வளவுதான். சரி, அப்படி இருந்தா கூட நம்ம டிஸ்கார்ட்ல கனெக்ட் ஆகலாம். டிஸ்கார்ட்ல கனெக்ட் ஆனா கேக்கும்ல? ஆ, கேக்கும் தான் நினைக்கிறேன், ஏனா அது இன்னும் ட்ரை பண்ணல. நாளைக்கு வேணா ட்ரை பண்ணி போறேன், டிஸ்கார்ட்ல கனெக்ட் பண்ணி. லுக்ஸ் இந்தியன் லுக்ல இருக்கா? இது ஒரு மெடாலியனா? மெடாலியன் போது கிட்டத்தட்ட ஒரு காயின் இல்லனா ஒரு மெடலா தான் மெடாலியன் அப்படிம்பாங்க. அது பிரான்ஸ்ல செஞ்சிருப்பாங்க மெடாலியன்ங்கிறது. வாட் இஸ் தட் த பிக்சர் ஆஃப்? அந்த புகைப்படம் என்ன உணர்த்துகிறதுங்கிறது தெரியவில்லை. எப்படின்னு சொல்லி போட்டிருக்கான். ஓல்டர் டைப்ல மட்டும்தான் மெடாலியன்ங்கிறது வந்து வேணுங்கிற வரும். இப்ப வந்து அது மெடல்னு சுருக்கிட்டாங்க. அது வந்து கிட்டத்தட்ட இங்கிலீஷ் வேர்ட் மெடாலியன்ங்கிறது. சி, மெடல்ங்கிறது மெடாலியன்ங்கிறது பிரீஃப் வேர்டு.
இது என்னது? இது மெடேலியன் ஆர்ட் புக் லுக் லைக் இந்தியன். நான் படிக்கணும்ல, நானே இன்னும் படிக்கல. வாட் இஸ் தட் பிக்சர் ஆஃப்? ஸோ இந்த மூஞ்சி என்ன மூஞ்சி? இந்த இல்லை, ஏதோ மெடே மெடாலியன் போல. சரி, ஓகே, தேங்க்ஸ் எஸ்பிஆர் ப்ரோ. எதுக்குடா எதுக்குடா தேங்க்ஸ் சொல்லியிருக்க? ஓ அதுக்கா, ஓகே. அவன் நல்ல பையன்டா, பிடிச்சி வச்சுக்கோ, புதுசாகும். என்னது இது? ஒன்று ஒரு ட்ராக் இருக்குது, இங்கே இன்னொரு ட்ராக் இருக்குது, ரைட் ஆகுது, குள்ளமாக இருக்குது. இங்கே என்ன பண்ணணும்? இங்கே இப்போ எப்படி வந்தேன் நான்? எங்கே தான் குதிச்சேன் நான்? கீழே வந்திருக்கேனா மேலே போயிருக்கேனா? கீழே வந்திருக்கீங்க. கீழே வந்தேனா? ஆனால் இங்கேயும் காட்டுக்கு இப்படி தான் குதிச்சனோ? ஆமாம் ப்ரோ, இப்படி தான் குதிச்சீங்க. ஏதோ கீழே மெடல் எடுத்தீங்க. ஓகே, இதென்ன டிஎன்டிலாம் இருக்குது? இங்கே ஃபைட் நடக்கும் போகுது. இந்த அந்தமாக போ. இல்லை இல்லை, முடிச்சிட்டீங்க. இப்படி தான் வந்தீங்க ஆக்சுவலாக? இப்படி தான் வந்தேனா? ம், ஓகே. அந்த டிஎன்டி அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபைட்டு நம்ம அடிச்சிட்டோம். ஓகே, ரைட்டு. இன்னும் இது இது என்ன இழுக்க, நம்ம என்ன பண்ணணும் இதில் இப்போ? இருங்க இருங்க, அந்த சின்னதாக இருக்குல்ல ப்ரோ, பின்னாடி பின்னாடி. இது இந்த இடத்துக்கு எத்தனை வந்துமா? சின்னதா இருக்குதாம்மா? அதை இழுத்துட்டு போனா கூட எங்க இருக்க முடியும்? இது இங்க பாதியில தான் நிக்கும். அதான் ப்ரோ, இந்த சைடு இழுத்துட்டு அந்த பெரிய பெருச வந்து அந்த ட்ராக்க கொண்டு போங்க. இது குறுக்கால நிக்குது பாருங்க, அந்த பெரிய ட்ராக்குக்கு. பெரிய ட்ராக்குக்கான வழி அது. ஓகே, அதை இழுக்கணும். சரி, ஓகே. அப்ப இந்த பக்கம் ஏதோ இருந்தது, இது என்னது? இதை ட்ரை பண்ணி பாப்போமா? இதுதான் மேல ஏற வழி நினைக்கிறேன்டா. இது மேல போறதுக்கான வழி நினைக்கிறேன். ஏதோ பண்ணணும் இதை. இது மேலே ஏறணும். மேலே ஏறத்துக்கு இது பத்தாது அப்படின்றதுக்காக ஏதோ பண்ணுது. அனதர் வே டவுன், கீழே போகிறதுக்கு சம்திங் வேறு இதுன்றான். இது எப்படி இது எடுக்கிறது? ஆஹா, இது என்னமோ பண்ணணும்ல. இது முன்னாடி தள்ளி அதுக்கு மேலே ஏறணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதுக்கு மேலே ஏறணும்னு நினைக்கிறேன். இதை சின்னதில் ஏற முடியுதா? சின்னதில் ஏற முடியும்னு நினைக்கிறேன். பாருங்க. இல்லையே, இது காட்ட மாட்டேங்குது. இதுக்கப்புறம் இழுக்கிற மாதிரி காட்டுதான், அதுவும் காட்டல. அப்போ அவ்வளோதான் ப்ரோ, கரெக்டு தான் ப்ரோ. நீங்கள் பின்னாடி இழுங்க ப்ரோ. அதை பின்னாடி இழுத்தா இங்கேருந்து என்ன பண்ணுது நான்? இல்லடா, இங்க மேல குடுத்துருக்கான் பாரு. இதுலதான் போனோம், இதுக்கு மேல ஏறணும் நானு. இத குடுத்துருக்கான் பத்தியா? இந்த இடத்துல மேல ஏறணும். இதை வச்சுதான் மேல ஏறணும் நானு. ஓகே, இத விட்டாச்சு. விடு விடுடா, இல்ல விட மாட்டேங்கிறான். ஐயோ, விட்டுட்டான். ஏய், லேட் ரியாக்ஷன் இருக்குடா. இழுத்து அடித்தோடனே இழுக்க மாட்டேங்கிறான். ஒரு இங்க இருக்குடா வழி, சைடில் இங்க இருக்குல்ல வழி. இதை பார்க்காம அதை இழுத்துட்டு இருந்தேன். அதை எதுக்கு இழுக்க வைக்கிறான்னு தெரியல. இது பார்ப்போம். கோல்டு. இந்த பக்கம் என்ன இருக்குது? ஹெல்த்து. ஓகே, இது வந்து நீங்க அந்த பேட்டில் பண்ண ஏரியா? ஆமா, இது பேட்டில் பண்ண ஏரியா. ஆ, ஓகே, ரைட்டு. இந்த பக்கம் போனோம்னா இந்த பக்கம் இன்னும் வேற என்னமோ காட்டிச்சு. இதை எடுத்துட்டேன். இது என்னமோ காட்டுச்சு, என்ன ஒன்று இது?
ஓ, பிரிட்ஜ் லோ ஆகுது. ஓகே, அந்த பக்கம் போனே. இப்போ அந்த பக்கம் சுவிட்சுக்கு வழி எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அந்த சுவிட்சை ஆன் பண்ணும், ஆன் பண்ணால் தான் இது இறங்கும். அண்ட் ஆர்டர் எவ்ரி ஒன் அவுட். எல்லாரையும் வெளியே போக சொல்லி ரிட்டையர் இன்ஸ்டிடியூட் வந்து வெளியே போக சொல்லிடுச்சு எல்லாரையும். நோ ஒன் நோஸ் வாட் தே ஆர் டூயிங் டவுன் தேர். அங்கே கீழே என்ன பண்ணிருக்காங்க யாருக்குமே தெரியாது. பட் தேர் இஸ் அன் ஸ்ட்ரேஞ்ச் திங்ஸ் ஆர் ஏதோ சம்திங் பிரச்சனையா இருக்குது அப்படின்ற போல. ஓகே, டுடே இஸ் மை லாஸ்ட் டே, ஐ எம் கிளாட் ஆஃப் இட். தேர் ஆர் சம்திங் ஈவில் இன் த டார்க்னஸ் ஆஃப் த மைண்ட் அண்ட் ஐ லுக் ஃபார்வர்ட் ஃபார் லீவிங் இட் பிஹைண்ட். ஓகே, நான் எல்லாத்தையும் பின்னாடி விட்டுட்டு நான் கிளம்புறேன் அப்படின்றப்பல ஏதோ ஈவிலாக இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறான். ஓகே, நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா அந்த பெரிய இதை இழுத்துட்டு போனீங்கன்னா வச்சுக்கோங்க, அந்த இருங்களேன் அந்த பக்கம் இழுத்துட்டு போகணும்ல கடைசிக்கு. கடைசிக்கு எடுத்து போனால் கீழே வரும்னு நினைக்கிறேன். அதான் ப்ரோ, அதுதான் ஒரே வழி. இதான் இந்த பக்கம் சுவிட்ச் இருந்தது. ஓகே, வா பின்னாடி வா. இந்த கேமோட ஸ்டார்டிங் மெனுவை பார்த்துருக்கியா, செம்மையாக இருக்கும். நான் இது வரைக்கும் இவ்வளோ ஒரு நல்ல ஒரு அனிமேஷனோட ஒரு இதுவாக நான் பார்த்ததே இல்லை. சூப்பராக இருக்கும் அது. எங்கேயாவது நான் ஸ்டார்டிங் ஸ்ட்ரீம் ஸ்டார்டிங்கில் இருக்கும் பாரு, அதை போய் பார்த்துட்டுவேன். சூப்பராக இருக்கும் அது. ஓகே, அது இறங்குதா? ஆ, குட்டு கோவா. எங்கே போனோம்? அந்த பக்கம் ஏறிட்டே இந்த பக்கம் ஏறி. ஓ, லை கரண்ட்டுக்கா? வழியும் நினச்சேன் நான், கரண்ட் அது. ஓகே, ஃபுல்லாக பவர் வந்துருக்கு. ஓகே, இன்னும் வழி இல்லையா? அந்த மாதிரி தான் போகணுமா? திருப்பி இழுக்கிற மாதிரியே நான். ப்ரோ, இந்த மெயின் மெனுவா தான் நீங்கள் சொன்னீங்க, இந்த அனிமேஷன் ஆகிட்டு இருக்கு. இந்த மெயின் மெனுவா சொன்னீங்க? மெயின் நான் ஸ்டார்டிங்கில் கொடுத்துருப்பேன் பாரு. ஸ்டார்டிங்கில் இருக்காது, இந்த ஸ்ட்ரீமில் இருக்காது, முன்னாடி இருக்கும். இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரீமில் இருக்கும். சூப்பராக இருக்கும். அவன் கையை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் கண்ணை காமிச்சு அதுக்கப்புறம் தான் மூஞ்ச காமிப்பாங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஆ நல்லாக்கல. இந்த மாதிரி இது வந்து நான் இதுவரையும் நான் ஆன வேலை கேமில் எதுவுமே பார்த்ததில்லை. சூப்பராக பண்ணியிருப்பேங்க இதில். இது எங்களுக்கு அறுவ பழசு. மொபைல் பிளேயருக்கு மட்டும் இது அறுவ பழசு. மொபைல் பிளேஸ். ஓகே, பிசிக்கு சொல்கிறேன் நான். நான் மொபைல் ஆடுறது இல்லை. ஏன்னா மொபைலில் இருக்க முக்கால்வாசி ஆர்பிஜி கேம்க்கு இதுதான். ஓகே, இந்த பவரும் ஃபுல்லாக இருக்குது, எடுக்க முடியாது. ஸோ இந்த பக்கம் இங்கே போகணும். ஓகே, இதுக்கு வழி இல்லை. ஆ, ஓகே, புரியவா போவோம். மிஸ்டர் ஜெஸி, ஐ திங்க் ஐ ஃபவுண்ட் அ ஷார்ட் கட். ஐ ஃபவுண்ட் அ ஷார்ட் கட். ஏதோ ஷார்ட் கட் பார்த்து வச்சிருக்கணுமா? அதுவும் துருப்பிடிச்ச ஷார்ட் கட். இவன் தான் இன்ஜினியர். இவன் தான் வந்து நம்ம கியரை வந்து ரெடி பண்ணி கொடுக்குறவன். பவர் இல்லை. என்ன பண்றான் சொல்லி சா
வேற யாரு பின்னாடி பின்னாடி வரக்கிட்ட அடுத்தது வரக்கிட்ட அடுத்தது இந்த இடத்துல ஐயோ இந்த பக்கம் ரெண்டு பேர் இருக்கிறீங்க ஆமாண்டா இதெல்லாம் வந்து நான் இதில் ஆடினா முடிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் டைம் ஆட ஆடுறேன்ல நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல ஒரு ஒரு லெவலையும் நான் 10 தடவை ஆட வேண்டியது போயிடும் ஓகே முடிஞ்சது இந்த லெவல தான் நான் என்டையர் என்டையரா ஸ்கிப் பண்ணது ஓ இந்த லெவல தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கிப் பண்ணாங்களா ஆமாம் ஸ்கிப் பண்ணி ஆடினேன்னு சொன்னாங்கிட்ட இங்கே ஒரு வழி இருக்குது இப்படி தான் இறங்கணும் இந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் இந்த பக்கம் என்னமோ இருக்குமே பக்ஸு ஓகே ஹெல்த்திக்கில் அந்த நாலு பார் இருக்குல்ல அது என்னது அது வந்து அந்த இந்த கையோட அந்த க்ளவுஸோட எலக்ட்ரிக் சார்ஜ் அதே மாதிரி இன்னொன்று இருக்கும் அதுக்கு மேலே இன்னொன்று அது வந்து அந்த பிளாக் பண்ணோன்னு அடிக்கிறதுக்கான அந்த இது இது இப்போ இதை ஓப்பன் பண்ணிட்டோம் மேலே இருக்கிறத ஓப்பன் பண்ணணுன்றான் ரெண்டு இந்த பவர் லைன் அதில் ரெண்டு பவர் லைனையும் ஆன் பண்ணணுன்றான் மூணு லைட்டும் எரியணுன்றான் ஸோ ஒரு ஒரு கேபிள் ப்ளூ கலர் எது மற்ற ரெண்டுமே எல்லோ இருக்குல்ல ரெண்டுக்குமே பவர் கிடையாது ரெண்டுத்துக்கும் பவர் எதுன்னு அதுக்கு சொல்கிறான் ஏதாவது இதில் சிம்பிளாக இருக்கா எல்லாமே கஷ்டமாக கொடுக்குறீங்களா அப்படின்றான் இந்த பக்கம் என்ன இருக்குது எதுவுமே இல்லையா எங்கே போகணும் இப்போ நான் அங்கே தான் போகணும் அங்கே தான் போகணும் ஆனால் எதுவும் காட்ட மாட்டேங்குது இதுக்குள்ளே போனால் எப்படி போகிறது இல்லை இது எதுவும் உடைய மாட்டேங்குது இது ஒன்றுக்கு தான் ஓகே ஆர்ட்ஸு இவன் சும்மா வந்தானா அவனை பிடிச்சி உட்கார வச்சிட்டேன் யார் ஸ்ரீராம் ப்ரோ ஹார்ஸா அம்மா ஹார்ஸ்மன் தான் ஹார்ஸ்மன் கேமிங் ஹார்ஸ்மன் கேமிங் வந்து கூடிய சேர்த்துல லைவுக்கு வந்துடுவார் மக்களே சிங்க கலையறக போகுதே ஸோ ஒரு சில இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ண போகிறோம் ரெண்டு கோஆப் கேம் இருக்குது ரெண்டு கோஆப் கேமும் வந்து மே மாதத்தில் அவனை வச்சு தான் விளையாட போகிறோம் முன்னாடி இந்த பக்கம் ஏதாவது இருக்குதா மேல ஏதோ வழி போகுது இங்க ஒண்ணு இந்த காயின் வந்து ரொம்ப முக்கியம் இந்த கேம்ல ஏன் இந்த காயின் ரொம்ப முக்கியம்னா இந்த காயினை வச்சு தான் நம்ம வந்து இது பண்ண முடியும் இது எப்படி கொடுக்குறது இது எப்படி போகும் அங்கே ஓ இது மாதிரி மெக்கானிசம்லாம் ஹெவியாக கொடுத்துருப்பேன் கேமில் நல்லாயிருக்கும் இது மாதிரி லாஜிக் இல்லை தான் பட் ஸ்டில் வந்து ஒரு லாஜிக் ஒன்று கொடுக்கணும் அப்படின்ற கொடுத்துருப்பாங்க சூப்பராக இருக்கும் இருக்கான்னு ஓகே பக்ஸ் வந்து இருக்குது ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண முடியுமா யாருன்னு இருக்குது மூணுத்தையும் கொடுத்துட்டேன்னா ஓகே இதில் ஒன்றும் கூட கொடுக்கல ஏ இது ஸ்கில் இல்லை பர்க்கில் போய் பார்க்கணுமோ
கரெக்டு தான், இந்த இதை வச்சு மெயின்டைன் பண்ணி வர்றது, அப்கிரேடு தான் பார்க்கணும். அப்போ இது எவ்வளோ காசுது? ஃபயர் புல்லட் இது என்ன வரவே இல்லை. 4500ஆ? இது எடுத்துட்டோம். ஓகே, இது 4500 வேணும். அடுத்து 2000 தான் வச்சிருக்கோமா. எதுக்குடா முடி ஐயோ, முன்னாடியே பண்ணணும் போலகுதுடா. எல்லா கேம்லயும் இந்த மாதிரி ஒன்னு தந்துறாங்கல்ல, டைமிங் வைக்கணும் போலகுது. காட் ஆஃப் வார்ல இப்படி தான் ஒரு மிஷன் வரும். அதான் காட் ஆஃப் வாரும் கலந்தது தான் அது மாதிரி ஒரு கலவை தான் இந்த கேம். நல்லா இருக்குதா? சூப்பர் ஆகுது கேமு. எப்படி வந்து மற்ற பிளேயர்ஸ் மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல. இது மூணு புல்லட் நாலு புல்லட் ஆயிப்போச்சா? ரீலோடில் கட் இதில் ரீலோடே கிடையாதுடா, அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அதான். ஐயோ எடுத்துட்டேன்டா. ரீலோடு கிடையாது இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அதுவே தான் ரீலோட் ஆகும். ஐயோ ஸ்டார்டிங்லேருந்து போகணுமா? ஐயோ ஒன்று ஒன்றும் கரெக்டாக வைக்கணும் நம்மளுக்கு. ரெண்டு அது ஆட்டோமேட்டிக்காக ரீலோட் ஆகும் பாரு, ரெண்டு புல்லட்டுன்னு சொல்லி. ஒன்று அடுத்தது தான் பார்க்கணுமா? அம்மாடி எங்கே போகுது, எங்கே போகுதுன்னே தெரியல. உடனே இறஞ்சு எங்கெங்கே போகுது? இல்லடா, இதுக்கு அடுத்து என்ன சீரிஸ் பண்ண போறீங்க? இதுக்கு அடுத்தது வந்து டெட் ஸ்பேஸ் பண்ணலாம்னு இருக்கேன்டா. டெட் ஸ்பேஸா? அப்புறம்தான் இல்லைனா நான் வேற ஏதாவது யோசிக்கணும். இதை பார்த்துருக்கேன், ரெண்டு மூணு கேம் பாஸ் எடுத்துட்டேன். அதனால் வந்து இதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்து இந்த கேம் எடுக்கலான்னு. மே மாதம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸிமம் கோஆப் கேம் நிறைய இருக்கும். ஸோ இட் டேக்ஸ் டூவு, அன்ட்ராவல் டூவு, அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ஆடின கேமு, அதாவது நம்ம இது கோஸ்ட் ரெக்கான் வைல்டர் லேண்ட்ஸு, அதை வந்து கோஆப்பில் ஆடலாம் அப்படின்னு சொல்லி ரெடியில் இருக்கிறேன். இது எந்த கேம் யார் கூட ஆட போகிறேன்னு தான் தெரியல. ஸோ பார்ப்போம். ஹார்ஸ் செவனை வந்து நான் கேட்டிருக்கிறேன் இட்டெக்ஸ் டூக்கு, ஏன்னா ஹார்ஸ் செவன் வந்து இட்டெக்ஸ் டூ ஆடிட்டபுல. ஸோ தேர் இஸ் அனதர் வே டவுன். பட் ஐம் ஷூர் யுவர்ஸ் வாஸ் மோர் எக்ஸைட்டிங். இட்டெக்ஸ் டூக்குலாம் நான் கன்ஃபார்ம் வந்துடுவேன், ஏன்னா கன்ஃபார்ம் ஃபன் இருக்கும். ஆமாம், இது இவனடா இவன் முன்னாடி வந்துட்டான் கேட்டால் வேற ஏதோ வழி இருக்காம்மா, நம்ம தான் இப்படியோ இதில் வழியில் வந்துட்டோம். இவன் பாட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான் எனக்கு முன்னாடி. இந்த பேப்பில் பார்க்கக்கூடாது, தெரிஞ்சிருந்தா நான் வந்திருப்பேன்ல அந்த வழியாக. ஓ, அப்கிரேட் பண்ணிக்கலாமாம்மா. ப்ளூ பிரிண்ட் மாதிரி தான் கிடைக்குது. ஓகே, பிளாஸ்டர் நியூ அப்கிரேடு. போடு எந்த கண்ணுக்கு இது? ரிவால்வருக்கு வருதா? 5000மா? 5000 இல்லையே. ரிவால்வர் ரேட் ஆஃப் ஃபயர் ஏறுது. 5000 இல்லையே என்கிட்ட. 5000 இல்லை என்கிட்ட. வந்து தான் பண்ணணும் போட முடியும். வரம் வரமாட்டானா? ரெடி டு ரோல் சார். வா போகலாம் வா, என்கிட்ட காசு இல்லை.
வந்தது பார். HBR எப்போ எல்லாம் இந்த கேம் பெருசா ப்ளே பண்றது இல்ல பண்றதுதான் ப்ளே பண்றது இல்ல CTF மட்டும்தான். CTFனா CTF என்னடா இருங்க CTFனா CTFனா எனக்கு என்ன தெரியலையே. CTF என்னடா ஆச்சு பேரு இதடா மின் பண்ற CTF பண்றது CTF மட்டும்தானா ஏதா சொல்றான் தெரியலையே. ஐயோ இது இல்ல இது எனக்கு தெரியும் இது என்னன்னு. இதுக்கு முன்னாடி இது எதாச்சும் ஆடி இருக்கேன். நீங்க நானே அப்புறம் சேர்ந்துக்கிட்டு ஒரே ஒரு லைவ் மட்டும் பண்ணுவோம். வந்துகிட்டே இருக்காங்க விட்டுடுங்க தெரியாது இல்ல விட்டுடுங்க இத அதை எக்ஸ்பிளைன் பண்றது ரொம்ப கஷ்டம். ஓகே TNT யூஸ் பண்ணனும் இங்க வரவங்க கிட்ட இருந்து. கேப்சர் த பிளாகா CTF னா மேபி இருக்கலாம். கூகுள்ல தான் போட்டுருக்காங்கடா கூகுள்ல இருந்து பார்த்தேன் CTF கேப்சர் பேங்க் போட்டுருக்காங்க. இது கிட்ட நிப்போ வா என்கிட்ட வா. அதைத்தான் யோசிக்கிறேன் அது வர மாட்டேங்குது அது கிட்ட. அடி சரியான அடி இதை அடிக்கலாம் அதை இதை கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணும். வீக்கெண்ட் பண்ணி விடுறாங்க இது வேற கண்ட்ரா. மாட்டிச்சுடா போடாத நில்லு அணிய கிட்டண்டா
கரெக்ட் தான் bro. 1 point capture the flag கரெக்ட். கேப்டர் தி flag ஆ இது எக்ஸ்பிளைன் பண்றது ரொம்ப கஷ்டமா. இதுல ஏதாவது வேற மோடா இருக்கும் நினைச்சேன். கிட்ட வாடியே நீ அந்த டிஎன்டி கிட்ட வாயே. டிஎன்டி வரவே மாட்டேங்குது, சென்டர்லேருந்து அடிக்குது. டிஎன்டி விட்டு தள்ளி விட்டேன், நீ வந்தானுக்கு அது அடிக்கும். அது அடி மாட்டிச்சு போட் வாய்ப்புலே எத்து போ. இன்னும் ஆனது இருக்குது. புதுசாக ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போமா. எப்படி அடி இது ஒன்று இருக்குல்ல, இதை மறந்துட்டா நான். தம்பி கூட அடிச்சேன். Baxter's team must have moved deeper down into the cave, sir. Along with the coils. Let's get them. ஓகே, காயில் போய் எடுக்கணும். இப்போ உள்ள போகணுன்றான் கேவுக்குள்ள. அங்கே போவோம். கேப்டர் ஃபுல் ஃபுல்லாக உங்கள் தெரியல. நான் சேட் எப்படி சொல்லுவேன்னு தான் சொல்லலை. ஓகே, கேப்டர் ஃப்ளாக் நம்ம இதுலேயே வந்திருக்குல்ல. இது வெளியே தான் போகணும்னு நினைக்கிறேன். நம்ம கலர் ரூட்லேயே வந்துருக்குது கேப்டர் ஃப்ளாக். ஐயோ அக்கோ, அதை மிஸ் பண்ணிட்டேன் நான். அங்கே ஒரு இது இருந்தது, அதை தெரியாம வந்துட்டேன். அந்த வழி இருக்கா? அந்த போத்துக்கு தெரியாம இந்த வந்துட்டேன். இதா இருக்குது. சரி சரி, போயிட்டு போயிட்டு கமான் மக்களை பார்த்துருக்கவங்க லைக்கை தட்டி போட்டு பாருங்கள். சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மக்களே. ஸ்கோஃபாஸ் 700 சப் மக்களே. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா உங்கள்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ தட் அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண வாய்ப்பு இருக்கு. இது என்ன சொல்கிறாப்புல? Glamour we found there leads us to believe that some kind of ancient creature is hibernating down in those mines. Local Indian legends refer to the name of Paisa. But the depiction doesn't hold much resemblance to any single shoes we've previously encountered. ஓகே, இங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வரைக்கும் வந்து இந்த லோ லெவல் இந்த சாங்கு ஷூஸ் இருக்குல்ல, இந்த இந்த ரிசம்பிளன்ஸ் எதுவுமே ஒரு ஒரு சில இதுக்கெல்லாம் இல்லை. அதெல்லாம் வந்து அந்த கிரீச்சர்லாம் வந்து ஹைபர்னேட்டிங் மைண்ட்ஸுக்குள்ளே ஹைபர்னேட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றாங்க. மைண்ட்ஸுக்குள்ளே ஹைபர்னேட் பண்ணிட்டு இருக்குன்னா, ஹைபர்னேட்னா எப்படி சொல்றதுன்னா, நம்ம உயிரோடு இருக்கும் ஆனால் தூங்கிட்டு இருக்கோம். தூங்குற செத்து போன மாதிரி இருக்கும் ஆனால் உயிரோடு தான் இருக்கும். அதெல்லாம் பேர் ஹைபர்னேட் வாங்கி. அது வந்து ஒரு சில அனிமல்ஸ்லாம் இப்போ கூட பண்ணும், க்ராக்கடைலு. அதுக்கப்புறமா ஒரு சில இந்த ஸ்லாத்து அப்படின்னு வாங்கி. நம்ம இதில் நம்ம ஹிந்துவோட இதில் பார்த்தீங்கன்னா அதில் கூட ஒரு சில இது இருக்கும். நம்ம கும்பகர்ணன் இருக்கார்ல, 6 தூங்குவார், 6 முடிச்சுட்டு இருப்பாருன்னா அந்த 6 வந்து ஹைபர்னேஷன் தான் சொல்லுவாங்க. அது பேர் தூங்குவாங்க, எதுவுமே தெரியாது அவங்களுக்கு தூங்குற வரைக்கும். ஸோ முழிச்சுக்கிட்டாங்கன்னா ஒரு 6-7 முழிச்சுக்கிட்டே இருப்பாப்புல. சிடிஎஃப் கேம் இல்லை, நான் கேம் மாதிரி பண்ணியிருப்பாங்க.
இல்ல கேப்சர் த ஃபிளாக் தான்டா இருந்தது. பட் உனக்கு கேப்சர் த ஃபிளாக் கிளியனா சொல்லணும்னா எந்த கேம்ல கேப்சர் த ஃபிளாக் இருக்கு? கேப்சர் த ஃபிளாக் ஆடி இருக்கேன் நம்ம பழைய டெல்டா ஃபோர்ஸ் அதெல்லாம் செக் பண்ணி பார்த்தோன்னா அப்படி இருக்கும் கேப்சர் த ஃபிளாக் அந்த ரேஞ்சில் இருக்கும். இப்போ இவன் கேட்டான் பத்தியா டோட்டா டூ கூட கிட்டத்தட்ட கேப்சர் த ஃபிளாக் மாதிரி தான் இருக்கும் கேம். டோட்டா கேமே அப்படி தான் இருக்கும் கேப்சர் த ஃபிளாக் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது கரெக்டாக ஆடணும் நீ அவங்க அது கொஞ்சம் எப்படி சொல்ல அது மல்டிப்ளேயர் கேமு ஆடலாம். என்ன இஷ்யூ அப்படின்னா அது வந்து நம்ம ஆளுங்க இப்போ இந்தியன்ஸ் கிட் இந்தியனோ தமிழலோ தமிழ் ஆளுங்க ஆடுறது வந்து ரொம்ப கம்மி ஆடுறாங்க. இப்போ டயபுலோ மாதிரி டயபுலோ நான் ஆடுறேன் ஆனால் அந்த கேம் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது டயபுலோ அப்படின்னு சொல்லி கேம் இருக்குன்னே. டயபுலோ ஃபோர் இப்போ பிசிக்கு வந்திருக்கு அப்படின்னா டயபுலோ இம்மார்டல்ஸ் வந்து அது ஆடலாம். இம்மார்டல்ஸ் வந்து நிறைய பேருக்கு இந்த மாதிரி கேம் இருக்குன்றே தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு கேம் அது டோட்டா டூன்றது ஒரு இந்த நம்ம ஹெமிஸ்பியரில் வந்து கொஞ்சம் கம்மியாக மூவ் ஆகிற கேம் அது. ஆனால் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி சொல்ல யூஎஸ் இல்லை ஃபாரின் கண்ட்ரிஸ் ஆஸ்திரேலியா அமெரிக்கா அப்படிலாம் பார்த்திங்கன்னா அது ரொம்ப பாப்புலரான கேம் டோட்டா டூன்றது. அதனால் நிறைய பேர் ஆடுவாங்க. நிறைய பேர் ஆடுறதுக்குனால நம்மளுக்கு என்ன ஒரு டிஸ்கம்ஃபர்ட்னால் அந்த கேம் வந்து எப்படி சொல்ல அவங்களுக்கு நல்லா தெரியும் நம்மளை விட. ஸோ நம்ம புதுசாக உள்ளே என்டர் ஆகும்போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த கேமு. ஏன்னா எந்த டீம் பிளேயர்ஸுமே நம்ம கூட ஆட மாட்டாங்க. எந்த பிளேயருமே நம்ம கூட வந்து ஒரு 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 நார்மலாக பேச மாட்டாங்க. எல்லாருமே திட்டுவாங்க அந்த கேமை. அந்த கேம் ஒழுங்கு ஆடலைனா ஸோ அது ஒரு இஷ்யூ இருக்குது. மேபி அதை கேமை பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணி அதை பற்றி படித்து அதோடய ட்ரிக்ஸ் அண்ட் டர்ன்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு படித்து அந்த மாதிரி போனோம்னா மேபி தோட்டா இல்லை நினைக்கிறேன் பட் டயபுலோக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்னா டயபுலோவில் பேசிக்காக என்ன வித்தியாசம்னா டயபுலோவில் வந்து ஒரு நாலு இல்லை அஞ்சு கேரக்டர் தான் இருக்கும். ஆனால் அதில் எக்கச்சக்கமாக இருக்குது அது ஒரு 70 கேரக்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒன்று ஒன்று நீங்கள் வந்து விளையாட விளையாட தான் அன்லாக் ஆகும். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கிறது வந்து பேசிக்காக தான் கிடைக்கும். அதை வச்சு தான் நீங்கள் ஆடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று ஃபஸ்ட்டு கேம்ஸில் வந்து இந்த பேட்டில் பாஸ் சீசன் பாஸ்னு கொண்டது டோட்டா 2ல தான். ஆமாம் ஃபஸ்ட்டு அவன் எடுத்துன்னு வந்ததே அதெல்லாம். அதை வச்சு தான் வந்து இந்த டேபிளெல்லாம் அப்போ தான் எடுத்து வந்தாங்க. அதே மாதிரி கேமு அதனால எடுத்து வந்தாங்க. ஸ்கின்னு கத்தி அப்படின்ற மாதிரி பவர் அப்படின்ற மாதிரி எடுத்துன்னு வருவாங்க. ஓகே ஸோ அது அப்புறம் பார்ப்போம். நம்ம இந்த கேமை பார்ப்போம் ஃபஸ்ட்டு. நான் வந்ததே அதுதான் ஃபஸ்ட் டைம் சீசன் கொண்டு வந்துட்டாங்க. இல்லை அதை சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். கடைசியாக தான் சொல்லணும்னு நினச்சேன். அவன் கேட்டதுனால சொல்லிட்டேன். இல்லைன்னா சொல்லியிருக்க மாட்டேன். கடைசியாக தான் மட்டும் தான் சொல்லியிருப்பேன். நீ தான் என்ன நான் இப்போ நான் சொல்ல ஆரம்பிச்சேன் நீ போயிருப்பியே. நான் என்ன பண்ணுறது அப்புறமா கரெக்டு தானே கேம் விளாட போறதெல்லாம் இல்ல. அந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணும் அதுக்காக கேட்டேன். அதுக்காக ஒரு பிள்ளையே லெவல் 6 சூப்பர். ஆனால் இது எதுக்கு உழுதுன்னு தெரியல என்ன ஆகுதுன்னு தெரியல. இது மட்டும் என்ன எடுக்க முடியல. எடுக்கணுமா இல்லை என்ன பண்ணணும் இது? அடி உழுதானா அடித்தா என்ன மேட்ருன்னு தெரியல. பார்ப்போம் இப்போ என்ன வந்திருக்குது. ஸ்கில் பாயிண்ட் வந்துருக்குதா? எடுத்து நம்ம கம்மியாக எடுத்துக்கிறோம். இது என்ன பண்ணுது? ரைஃபிள் டேமேஜ் இன்க்ரீஸ்டு. சரி இது என்ன பண்ணுறோம்? டபுள் டேமேஜ். ஓகே இதுக்கு இது என்ன? கிளாதா வேணும் நம்மளுக்கு. இது என்ன பண்ணோம்? பசங்க வேப்பர் நியூஸ் ப்ரொடியூசர் ஸ்பைக் எலக்ட்ரி டாப்பிங் எனர்ஜி பிக்கு இதுதான் வேணும். மாடா நைஸ். டவுன் தோஸ் ரெயில்ஸ் வேர் நவ. இங்க வரோம். என்ன இவங்க நிக்கறானே? யூ டு தட் கிட்டகவா அப்படிங்கறான். அவன் கிட்ட மூவ் பண்றான். ஆனா நீ வந்து உள்ள வந்துக்கோ அப்படின்றப்ப அங்க என்னமோ இருக்கு.
பிசாசு இருக்கு போல இருக்கு, இங்க எவியா இருக்கும் போல இருக்குது. Anyone see some coils around? And there it is. No? Okay. Oh, yo, yo. What kind of thing is கீழே இருக்க சார்ஜர் வந்து ஃபுல்லானாதான் நான் வந்து அதனால வந்து அந்த இதை பிளாக்கை கொடுத்து அடிக்க முடியும். அது வந்து நான் மீலி அட்டாக் நிறைய பண்ணாதான் அது ஓப்பன் ஆகும். அடிக்குது அடிக்குது நீ நல்லா இந்த பாஸ் ஃபைட்லாம் பார்த்தனா நம்ம வால்கேரி அடிக்கிற மாதிரி இல்ல. எது ப்ரோ இந்த பாஸ் ஃபைட்டா? லைட்டா இருக்கு, லைட்டா அந்த மாதிரி தான். எனக்கு அதோட டிராகன் டாக் மாதிரி இருக்கு இந்த ஃபைட் மட்டும். அந்த கேம் பாத்தீங்களா ப்ரோ? இல்லடா. ஐயோ, இது அத அடிச்சா இது பக்கத்துல வருதுடா. இதெல்லாம் கம்மி ஆகுதே அது. ஜம்பு உன்னையே சொல்லடா, இங்க பேசிட்டு வரலா, கேம்ல பேசிட்டு வரலா. நல்லா கம்மி ஆகுது, இப்படிதான் அடிக்கணும் போல இருக்குது. உன்னு அது வந்து அது இதுதான் சொல்லி இதான் சொல்றாங்க. ஓகேவா? இந்த மாதிரி மினி இது 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 வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ரொம்ப இது எப்படின்னா, இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உல்ஃபு அதுக்கப்புறமா இன்னொரு அனிமல், ஏதோ ஏதோ அனிமல் சொன்னாங்க ஞாபகம் இல்லை, அந்த ரெண்டு அனிமலில் வந்து அது கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு வரும். அதோட எப்படி சொல்ல, அதோட ஒரு மோட்டிவேஷன் தான் இது அப்படின்றாங்க. இது இதோட ஸ்ட்ரென்த் என்னென்னா, ஹியூமனாக இருக்கட்டும் இல்லை அதோட ப்ரேயாக இருக்கட்டும் யாராவனா இருக்கட்டும், அவங்களோட மைண்டை கன்ஃபியூஸ் பண்ணி அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து இவன் அதான் ஹைபான் சொல்கிறத செய்கிற மாதிரி மாற்றுறதுக்கான சக்தி அது இருக்குமா? முடிஞ்சதா? இது முடிஞ்சதா? இங்கே முடிஞ்சதா? இங்கே என்ன போகணும்? You're right there, Verge. I am, as long as that big ugly fat thing is dead for good. நம்ம பாட்டு ஜாலியா இருக்கறோம், நம்ம தான் தாவறோம்.
Well done, Verge. The game developer yaaru? Evil list developer. Paakalam. Is it safe yet, Mr. Jesse? இது சேஃப்டி பயப்படுறாப்புல சேஃப்டியா இருக்குமா அப்படின்னு சொல்லி. ஆனா நான் இந்த காயில்ஸ் எடுக்காம நான் வரமாட்டேன் அப்படின்றாப்புல பவர் ஆன் பண்றான். பவர் வருது. இல்ல பேட்டரியா இருக்கு. நான் நரகனை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது என்ன கண்டா விடாது அப்படின்னு அவன் சொல்றதெல்லாம் உன்னால தள்ள முடியாது. அதனால பார்த்து டிரான்ஸ்லேட் பண்ணணும். What's in there? This is incredible. According to these studies, it's some three Colombian creature ah irukum appindra. Colombian endradhu era va irukalam. So and era ku munadi vanda creature ah irukalam appindra. Hey dinosaur mara irukku. Agent Bloom is going to be really interested in this find. He majored in mythological creatures, but seeing it with your own eyes? Splendiferous. That freaky kid's building an army of foul bloods. ஃப்ரீக்கிங் கிட் இஸ் பில்டிங் ஏ ஆர்மி ஆஃப் ஃபவுல் பிளட்ஸ். ஃப்ரீக்கிங் கிட்னா யாரை சொல்கிறான்னா அந்த ஃபெலிசிட்டி. ஃபெலிசிட்டின்றது தான் டியால்மாவோட பொண்ணு. அந்த பொண்ணை தான் சொல்கிறான். அவன் வந்து அவள் வந்து ஒரு ஃபவுல் ஆர்மியை வந்து டெவலப் பண்ணிட்டுருக்கிறா அப்படின்றா. ஃபவுல் ஆர்மின்றது என்னம்னா வேம்பையரும் ஹியூமன் ரெண்டுத்தையும் கலந்து விட்ட மாதிரி. ஸோ அவங்க வந்து சன்லைட்டில் போனால் கூட ஒன்றும் ஆகாது. ஸோ டே டைமில் கூட நம்மளை வந்து வருவாங்க அப்படின்னா. ஸோ காயில்ஸ் ரெடி பண்ணு, கார்மெண்ட்டை கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும் அப்படின்றாப்புல. ஓகே that was suspiciously fast. Sure it works now. Mr. Renier, sir, we have a situation. I'm kind of in the middle of something. Well, it's more of an emergency, actually. Some ticks have gotten loose in the basement, and basement later. What now? It was an honest mistake. I was taking the liberty to experiment with some ticks we captured and things got out of hand. So ave namo and the ticks indradhu edha solrana inda capture panni vechirukomla capture panni vechirukengala adha than ticks indra adha than meaning adukku. ஸோ இவனமோ எக்ஸ்பிளைன் பண்ண போயிட்டு அதெல்லாம் வந்து வெளியே வந்துருச்சாமா. ஸோ நீங்க கண்டிப்பா வந்து ஆகணும் அப்படின்ற போல. Before you go all red and do that angry maniac thing you do, maybe consider the great opportunity. அவன் டெஸ்ட் பண்ணுறது, இவன் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக இவன் யோசிக்கிறான் போல. Remember that fortuitous gauntlet malfunction that helped you and your father survive? Turns out that that malfunction is a simple override protocol. One you can now control thanks to, well, me. You're welcome. This better work or there's going to be a gauntlet malfunction on your face. I ain't got time to be cleaning up every mess you nerds make. Please don't tell Dr. Blackwell about this. Mr. Renier? Okay. கோவமாக போகிறாப்புல. ஸோ ஏதோ க்ரீச்சர்ஸ்லாம் வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறான். ஸோ அதை வந்து இன்வெஸ்டிகேட் போயிட்டோம் போயிட்டுருக்கிறான் ஹெட் டு த பேஸ்மெண்ட்டு. ஸோ மக்களே, நம்ம ஸ்ட்ரீம் வந்து இப்படியே நிப்பாட்டுவோம். இதை வந்து நம்ம திருப்பி நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். நாளைக்கு முடிஞ்சால் காலையில் போடுவோம், இல்லைன்னா நம்ம காலையில் இதை போட்டுட்டு ஹீரோ ட்ரக்கை போட்டுட்டு ஈவினிங் இதை கண்டினியூ பண்ணுவோம். சப்போஸ் ஈவில் டெட்டை வந்து நம்ம காலையில் போட்டோம்னா ஈவினிங் காலையில் போட்டுட்டு போடுவோம். ஓகேங்களா மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்கு. மீண்டும் உங்களை நாளை சந்திக்கிறேன் மக்களே. அன்டில் தென் பாய் ஃப்ரம் இருமனிதன் கேமிங் அண்ட் நான் உங்கள் இருமனிதன் மக்களே. தேங்க்ஸ் மக்களே. இது பாரு, இதுதான்டா மெயின் மெனுவோட இது. சூப்பராகல இது. ஆக்சுவலாக எல்லா ஆர்பிஜி கேம்லேயும் இப்படி தான் இருக்கும். மொபைல் ஆர்பிஜி கேம் எல்லாத்தையும் எனக்கு வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு தெரியல. ஓ, அதனால் தெரியல. ஓகே ரைட்டு. பிசி கேம் பிளேஸ் நல்லா இருக்குல்ல? இவனு தான் உனக்கு பார்த்தோன்னே தெரியலையாம்மா, நல்லா இல்லைன்ட்டான். எனக்கு நல்லா இருக்குது இது. நல்லா இல்லைன்னு சொல்ல ப்ரோ, எங்களுக்கு பார்த்து பார்த்து பழகிடுச்சு. அவனுக்கு பழகிடுச்சாம்மா, நிறைய பார்த்துருக்கான் போல. அப்போ சரி ஓகே. பர்சனல்லாம் கெண்ட பர்சனல்லாம் கெண்டுற மாதிரி இருக்கும். மேம்மு எதுக்கு நீதான் சொன்னதுக்கு தான் தெரியும்.
சரி மக்களே, மீண்டும் உங்களை நாளை சந்திக்கிறேன் மக்களே. அன்டில் தென், பை ஃப்ரம் இருமணிதன் கேமிங். அப்புறம் நான் உங்கள் இருமணிதன் அண்ட் கேசிடிஎஸ் கேமிங். மக்களே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள். சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆஃப்லைனில் பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கும். தேங்க்யூ மக்களே, பாய் மக்களே, சியர்ஸ், லவ் யூ மக்களே, பீஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.